விநாயகப் பெருமான் கொழுந்தா முருகப்பெருமான் கனியா ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை கொழுந்து யாருன்னு கேட்டால் பிள்ளையார் கொழுந்து இல்லாமல் வராது கொழுந்து அதுக்கப்புறம் எல அதுக்கப்புறம் பூவு அதுக்கப்புறம் காய் அதுக்கப்புறம் தான் கனி எத்தனை நிலை வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தினுடைய சொரூபமாக விநாயக பெருமான் அவர் ஞான கொழுந்து சரி கொழுந்தை வச்சு நம்மளாம் என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியுமான்னு முடியாது ஆனால் பழம் இருந்தால் என்ன பண்ணுவோம் முடிஞ்சவங்க சாப்பிட்லாம் ஆப்பிள் தான் ஆனால் கடிக்க முடிஞ்சால் பல் வேணாம்ல கொய்யா பழம் தான் கொஞ்சம் காயாக இருந்தால் சாப்பிட முடியுமா முடியாதுல்ல ஆனால் அதையே வந்து என்ன பண்ணுவான் சாறு பிழிஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் தேனும் கற்கண்டும் சேர்த்தா எவ்வளவு சுவையாக இருக்கும் இல்லையா அப்போ அதில் தேனும் கற்கண்டும் சேர்த்தா எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதுபோல் பழனியப்பனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தேனும் கற்கண்டும் சேர்த்து கொடுப்பது எப்படியோ அதுபோல போல இனிப்பாக இருப்பாரா ஆண்டவர் எப்போவுமே இனிப்பா ரொம்ப சந்தோஷமா நிறைய பேருக்கு நேற்றைய தினத்தில் அந்த சந்தேகம் இருந்தது ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்தால் அரசனாக ஆக முடியுமா நாமும் ஆண்டியாகத்தானே ஆவோம் நிச்சயமாக அவர் வேண்டுமானால் என்னவார்பார் ஆண்டியாக இருப்பார் ஆனால் நாம அரசனாக நம்மை ஆக்குவார் அதுதான் நமக்குரிய சிறப்பு நேற்றைய தினத்தில் நாம வந்து பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் எப்படி அங்கு நவ பாசானம் என்று சொல்லக்கூடியது உற்பத்தியாச்சு போகர் எப்படி செய்தார் புலிப்பாணி எப்படி செய்தார் அந்த சித்தர்கள் எல்லாம் எப்படி அந்த மருந்தை கலவையாக தயார் செய்து எப்படி சிலை வடித்தார்கள் இரண்டு சிலை வடிக்கப்பட்டது நேற்று யாரும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் யாரோ ஒரு பெரியவர் திருச்செங்கோட்டில் கொண்டு போய் அந்த முருகப்பெருமானை வைத்திருக்கிறார்களே அது விஷத்தினால் ஆன முருகப்பெருமான் அல்லவா அந்த விஷத்தினுடைய தன்மை நம்மை தாக்காதா ஒரு கேள்வி கேட்டார் அவர் ஏன்னா ரெண்டாவது செய்தது அங்கே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பல நூறு ஆண்டு காலம் பூமியில் புதைத்து வைத்திருந்தார்கள் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய மூலவராக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கிடையாது இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும் ரசவாதம் என்று சொல்லக்கூடிய சில பொருள்களை மட்டும் அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த சிலையின் மீது வந்து சாற்றப்படும் அவ்வளவுதான் அதிலிருந்து மறுபடியும் நமக்கு வந்து பிரிச்சியோ இல்லை வேறு எதுவும் நமக்கு கொடுக்க போகிறது கிடையாது அந்த சிலையிலிருந்து நமக்கு வந்து பிரசாதமாக எதையும் கொடுக்க போகிறது கிடையாது அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்து அதனுடைய தீர்த்தத்தையோ பாலையோ பருகினால்தான் நாம் வந்து ஆபத்து விபத்து பல நூறு ஆண்டு காலம் அந்த சிலையை பூமியில் புதைத்து வைத்திருந்த காரணத்தினால் அதற்கு வீரியம் கம்மி ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சிலையில் நமக்கு அபிஷேக தீர்த்தமோ அபிஷேக பாலோ இல்லை பஞ்சாமிரதமோ நாம் அருந்துவது கிடையாது என்ன கிடையாது அருந்துவது கிடையாது அதனால் அந்த பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷம் நம்ம என்ன பண்ணாது ஒன்றும் பண்ணாது இன்னொன்று விஷயம் அந்த விஷம் என்று சொல்லக்கூடியது நவ பாசானத்தினால் செய்தப்பட்டது ஆனால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் என்கின்ற திருவருள் நமக்கு நன்மையை தருமே தவிர தீமை தராது அதை தெரிஞ்சு தான் போகர் பண்ணார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்து அவர் செய்து வச்சிட்டார் அதிலிருந்து விஷம் வெளியில் வந்து நம்ம எல்லாம் பாதிக்கப்படுமா நிச்சயமா இல்லை அதனால தான் அந்த விஷம் டைரக்டாக நம்மை பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முருகப்பெருமானுடைய பழனியாண்டவனுடைய மலையில் எப்போ பூக்குது அந்த பூ சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும்தான் அந்த பூக்கள் பூக்கப்படும் அந்த பூவை கொண்டுதான் அதிலிருந்து நீலம் என்கின்ற ஒரு பொருளை பிரித்து அதை சேர்த்துதான் அந்த நவபாசானத்தில் அந்த சிலை செய்யப்பட்டது எப்படி இன்னைக்கு வந்து நடராஜ பெருமான் மரகத லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரகத பச்சையினால் நடராஜ பெருமானை இன்றைய தினத்தில் வடிக்க முடியாதோ அதே போல முருகன் சிலையையோ இல்லை மற்ற சிலைகளையோ நவபாசானத்தில் பாசானத்தில் நம்மளால் செய்ய முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு சில சந்தேகம் விஷத்தில் செய்யப்பட்டது அப்படியே இருக்கே டைரெக்டாக கொண்டு போய் வச்சுருக்கிறோமே அதனால் நமக்கு ஆபத்தோ விபத்தோ வருமா இல்லை அதை வணங்கலாமா இப்படியெல்லாம் நிறைய கேள்வி நேற்றைய தினத்தில் ஒருத்தர் கேட்டார் முடித்ததுக்கு அப்புறமா அதுக்காக இன்றைக்கி பதில் அதுக்கு என்னென்னா பல நூறு வருஷம் பூமியிலேயே அது இருந்தது அதுக்கப்புறமாகத்தான் போகருடைய சீடர்கள் அதுக்கப்புறமாக தான் அதை கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதுக்கு அபிஷேகம் கிடையாது அலங்காரம் மட்டும்தான் உண்டு உற்சவராக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அந்த தளத்தில் யார் இருக்கா திருச்செங்கோட்டில் தான் என்னவாக இருக்கிறாங்க அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார் அந்த தான் அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு இல்லை அது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா சில இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே நவபாசானம் என்பது நமக்கு ஆபத்தை தரும் அல்லவா இல்லை ஏன்னா அதுக்கு தான் நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் குங்குமப்பூ பூ மற்றும் இருக்கக்கூடிய சில பொருள்களை எல்லாம் கொண்டு அதை வந்து தைலமாக ஆக்கி அதை அந்த சிலையின் மீது நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் சந்தன காப்பு பண்ணுவது போல அதன் மீது நம்ம வந்து காப்பு பண்ணிடுறோம் அதனால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு ஒன்றும் பண்ணாது நன்மையை தவிர தீமை தராது என்பது ஐதீகம் இன்னொரு விஷயம் யாருக்காவது தெரியுமா இந்த நவபாசானம் இன்னொரு இடத்தில் நமக்கு இருக்குது இன்னொரு இடத்துல இருக்குது ஆனால் அது கொஞ்சம் அழிஞ்சிருக்கு தெரியுமா யாருக்காவது தெரியாது ரணபலி முருகன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கன்னு நான் முதல் சொன்னேன் இல்லையா திருச்செந்தூர் தலத்தை சொல்லுகிற பொழுது அதுக்கு வழி சொல்லுகிற பொழுது தேவிப்பட்டினம் என்கின்ற ஒரு இடத்தை சொன்னேனா அந்த தேவிப்பட்டினம் என்ற இடத்தில்தான் நவ பாசானத்தில் ஆன நவ கிரகங்கள் இருக்கின்றது என அந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அது கடலில் இருக்குது ஒரு சிலது அழிந்திருக்கு மற்றதெல்லாம் இருக்கு இன்னைக்கு வரைக்குமோ ராமேஸ்வரம் போனீங்கன்னா ராமநாதபுரத்திற்கு போனீங்கன்னா நீங்கள்லாம் தேவிப்பட்டினத்திற்கு சென்று அந்த நவபாசானத்தினால் ஆன அது நீங்கள் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்கு அதில் இரட்டிப்பு பலன் அதில் ராமபெருமானுடைய திருக்கரத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அது அந்த நவபாசானத்தினால் ஆன நவகிரகங்கள் ராமாயண காலத்தில் ராமபெருமானுடைய ராவண வதம் முடிந்துவிட்ட பிறகு சனியனுடைய தோஷம் என்று சொல்லக்கூடியதை நிவர்த்தி அடைவதற்காகவும் நவக்கிரகத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காகவும் என்ன பண்ணாங்க ராமபெருமானுடைய திருக்கரத்தினால் அங்கு செய்து வழிபாடு செய்தார் ராமரே வழிபாடு செய்தது ஏன்னா ஒன்றை கேட்கறாதீங்க ராமர் கடவுள் தானே அவர் எப்படி வழிபாடு செய்யலாம் அவர் கடவுள் அவதாரம் மனித அவதாரம் அவர் கடவுள் அவதாரம் மனித அவதாரம் அதனால் வந்து ரெண்டுத்தையும் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது அவர் கடவுள் ஆனால் அவதாரம் என்னது மனித அவதாரம் மனிதர்கள் என்னென்ன பாடுபடுவாங்களோ என்னென்ன துன்பப்படுவாங்களோ என்னென்ன இன்பம் அனுபவிப்பாங்களோ அத்தனையும் ராமபெருமான் அனுபவித்தார் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் ராமபெருமான் நான் கடவுள் என்பதை ஒரே ஒரு நிமிடம் கூட தன் மனதில் நினைவில் கொல்லவில்லை அதான் அங்கே பெரிய விஷயமே ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிறோம் இதெல்லாம் உண்டா இதெல்லாம் இல்லையா எல்லாம் நினச்சிக்கிறோம் அதனால் ராமபெருமானுடைய திருக்கரத்தினால் ஏன்னா இந்த நவபாசானம் ஒரு கேள்வி வரும் இல்லையா மனசுக்குள்ளே அந்த ரெண்டு சிலைகள் தான் இருக்கா வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அந்த வழியாக போயிருப்பீங்க இப்போ ரணபலி முருகனை பார்க்குற பொழுது தேவிப்பட்டினத்தில் நீங்கள் அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ரணபலி முருகனுக்கு போகிற வழியிலேயே தேவிப்பட்டினம் அதுக்கு வழிக்கு முன்னாடியே ரணபலி முருகனை பார்த்துடலாம் அது கடுத்து வரக்கூடியது தான் தேவிப்பட்டினம் பெருவையல் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரணபலி முருகனை தரிசனம் பண்ணலாம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்தில் கடலில் தான் இது இருக்குது இந்த ஒன்பது நவகிரகங்களும் அதில் ஒரு சிலது அழிந்துருக்கு ஏன்னா ராமாயணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது பாரதம் முடிஞ்சே ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டு காலம் ஆகிறதாம் ஐயாயிரத்தி இருநூறு வருடம் ஆகிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ அதுக்கு முந்தைய யுகம் எது ராமாயணம் அப்போ யோசிக்கணும் எப்போ நடந்திருக்கும் என்ன கடல் அரிப்பு என்பது உண்டு அல்லவா ஏன்னா நம்ம வீடு கட்டினாவே என்ன ஆகுது கடலுக்கு பக்கத்தில் உப்பு காத்துல வீடு கட்டினா ஆமாம் செல்ல மொத்தமாக அரிச்சிக்கிட்டே போயிடுதா இல்லையா அது போல அதனால் ஒரு சிலது வந்து அழிந்திருக்கு மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது நவகரக தோஷம் இருக்கக்கூடியவர்கள் சனியினுடைய உக்கிரம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தளத்திற்கு போய் அங்கு வந்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் நவகிரக தோஷம் விலகும் அந்த நவகிரகம் நவ பாசானத்தில் ஆனது ஏன்னா வேறு எங்கன்னா இருக்கா உங்கள் மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் தேவி பட்டினத்தில் இருக்கக்கூடியது அந்த நவகிரகம் ராமருடைய திரு அந்த நவகிரகத்தை வணங்கினா நவகிரகத்தினுடைய திருவருளும் தோஷமும் நிவர்த்தி ஆகும் இன்னொன்று ப்ளஸ் என்ன அப்படின்னா ராமபெருமானுடைய திருவருளும் சேர்த்து கிடைக்கும் அதான் அங்கே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய விஷயம் அதனால் அப்படிப்பட்டது போனவங்க யாருக்காவது அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம செஞ்ச புண்ணியத்தின் பலனமாக ஏன்னா காசிக்கு போகிறவங்க எல்லாம் ராமேஸ்வரம் போவீங்க காசிக்கு போகிறவங்க எல்லாருமே ராமேஸ்வரத்துக்கு போவீங்க அப்படி போகிற பொழுது இதை நினைவில் கொண்டு அந்த தரிசனத்தையும் செய்துட்டு வந்தால் ஏன்னா மரகத பச்சையினால் ஆன உண்டு ஆனால் கற்சிலைகள் உண்டு நவபாசானத்திலான நவகிரகம் எங்கேயுமே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது தேவிப்பட்டினத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது அதே மாதிரி தேவிப்பட்டினம்னு எதுக்காக அதுக்கு பேர் வந்ததுன்னா மகிசாசூரனை வதம் செய்கிற பொழுது அந்த மகிஷாசூரன் அங்கிருக்கக்கூடிய சர்க்கரை தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தில் மறைந்து கொண்டான் தேவி வதம் செய்வதற்கு அங்கு போய் நின்று அந்த மகிஷாசுரனை வதம் செய்வதற்கு அவன் வதம் செய்த செய்தபொழுது அந்த சக்கர தீர்த்தத்துக்குள்ளே மறைந்திருந்தாங்களாம் அதனால் தேவி வந்து அந்த தலத்தில் நின்று மகிஷாசுரனை வதம் செய்ததுனால் அந்த இடத்திற்கு தேவிப்பட்டினம் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த தளத்தில் இருக்கக்கூடியது நவபாசானத்தினாலான நவக்கிரகம் நவகிரகம் முடிஞ்சவங்க நேரம் பொழுது தரிசனம் செய்யுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இறைவனுடைய கருணையினால் நேற்றைய தினத்தில் அந்த பாசானம் என்ன என்பதையும் சொன்னோம் அதே போல எப்படி அது கலக்கப்பட்டதுன்னு சொன்னோம் அதே மாதிரி அதற்கு மூலிகை என்கின்றது எங்கிருந்து எடுக்கப்பட்டது பழனி மலையிலிருந்து எடுத்தாங்க அது இன்னைக்கு வரைக்கும் பூக்கு கூடிய ஒரு செடியாக ஒரு மலர் இன்றைக்கும் இருக்கான் அந்த சித்திரை மாதத்தில் முதல் ஏழு நாள் இடை ஏழு நாள் கடை ஏழு நாள் அப்படின்னு இருபத்தி ஒரு நாள் அக்னி நட்சத்திரத்தின் பொழுது அந்த பூக்கள் பூக்கிறதாம் உடனே கேட்கறாதீங்க நாங்கள் போய் போனால் எங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு நாம் சித்தர்கள் இல்லை முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் அளவுக்கு புண்ணியம் நாம் பண்ணியிருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியலாம் ஒருவேளை ஏன்னா நான் பாவியாக இருந்தே என் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் உற்றார் உறவினர் இருபத்தோரு தலைமுறையில் யாராவது ஒருத்தர் புண்ணியம் செய்திருந்தால் என் கண்ணுக்கு அது தெரியணும்னு எனக்கு கொடுப்புனு இருந்தால் தெரியலாம் ஏன்னா எங்களுக்கு இப்போ தெரியுமா நிறைய பேர் இந்த கேள்வி வேற கேட்பீங்க இல்லையா இப்போ போனால் பார்க்கலாமா வர்றது வேறு சித்திரை மாதம் எது இன்னும் இருக்கிறது இடையில ஒரு மாதம்தான் அடுத்த சித்திரை மாதம் போனால் பழனியிலே இந்த பூக்கள் பூக்குமா பார்க்கலாமா ஒரு கேள்வி வரும் ஏன்னா நம்ம சித்தர்கள் கிடையாது நம்ம கண்ணுக்கு அது தெரியணும்னு இருந்தால் கண்டிப்பாக தெரியும் தெரியக்கூடாதுன்னு இருந்தால் நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனால் ஒருவேளை நீங்கள் சித்திர மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் பழனிமுருகனை போய் தரிசனம் செய்யக்கூடிய அடியார்கள் ஒரு முறை கிரிவலம் வாங்க அந்த பூவிலிருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் வாசனை உடனே கேட்டுடாதீங்க அது என்ன நல்லா அது உங்களுக்கு வந்து ஜவ்வாது வாசனையாகவும் இருக்கலாம் பன்னீர் வாசனையாக இருக்கலாம் இல்லை வந்து புழு புணுகுன்னு சொல்லக்கூடிய வாசனையாக இருக்கலாம் இல்லை ஒன்றுமே எடுக்காமல் நமக்கு வேறு வாசனையாக கூட தோன்றலாம் இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியல அப்படின்னாலும் ஆக மொத்தத்தில் நாம் அந்த இடத்துல வலம் வரணும் கிரிவலம் வரணும் ஒரு முறை ஒருவேளை போனீங்கன்னா அதை செய்யுங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் இறைவனுடைய கருணையினால் பழனியில் பல பல அற்புதங்கள் நடந்திருக்கு பல அற்புதம் நடந்திருக்கு அதில் இன்னைக்கு முதல்ல நான் வந்து நேற்றைய தினத்தில் விட்டதிலிருந்து இன்றைக்கி உங்களுக்கு தொடங்குகிறேன் சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் தான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொன்னேன் அவர் தான் கருவறையை கட்டியவர்னு மட்டும் சொன்னேன் ஆனால் அவர் ஏன் கட்டினார்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடிய பெருமான் அவர் வந்து கேரள அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் அந்த கேரளத்தில் பார்த்தீங்கன்னா திருவஞ்சி குலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா கொடுங்காலூர் பக்கத்தில் கொடுங்கலூர் பகவதின்னு கேள்விப்பட்டிருப்ப இல்லையா கேரளத்தில் அதுலேருந்து கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னாக்கா இந்த திருவஞ்சி குலம் அப்படின்ற இடம் இருக்குது அந்த தலம் வந்து சேர நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அதனால தான் அவருக்கு பேரே சேரைமான் அப்படின்னு பேர் வந்தது அந்த இடத்துல தானே வந்து அரசர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை வச்சாங்க அவர் பாட்டுக்கு சிவாடியார் யார் சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் சிவாடியார் அங்க நின்று கொண்டிருக்கிற பொழுது அரசனுடைய மகன் கழுத்தில் போட வேண்டிய மாலையை யானை இவர் கழுத்தில் போட்டது யானை யார் கழுத்தில் மாலை போடுமோ அவர்கள்தான் அந்த நாட்டினுடைய அரசன் இப்ப சேரைமான் தொண்டரை வந்து அரசனாக ஆக்கினார்கள் சேரைமான் தொண்டர் வந்து பூஜை செய்வார் நாமெல்லாம் அந்த மாதிரி பூஜை செய்யணும்னா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல அவர் இருந்தால் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தராக போயிட்டார் சரி எப்படி பூஜை செய்தார் சிவ பூஜை செய்வார் இந்த சிவ பூஜை செய்தால் சிவபெருமானுடைய கால் கொலுசு தண்டை இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா அந்த தண்டையினுடைய ஒலி கேட்குற வரைக்கும் பூஜை செய்வார் எப்படி பூஜை செய்வார் அப்படி பூஜை செய்கிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் இதுதான் நடந்துட்டுருக்கு இவர் தினமும் உட்காருவார் சிவபுராணம் படிப்பார் இல்லை ஏதாவது அவருக்கு தெரிந்த பாடல்களை பாடுவார் அந்த பாடல்கள் அத்தனையும் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தீபாராதனை இன்னும் காட்டலான்னு நினைப்பார் ஆனால் அப்படி காட்டலான்னு நினைக்கிற பொழுது இறைவனுடைய கொலுசு சத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்டையினுடைய ஒலி என்பதை கேட்டால் மட்டும்தான் பூஜை தீவாராதனை காட்டுவார் அது வரைக்கும் பூஜை பண்ணுவார் அப்போ எந்த அளவுக்கு பூஜை பண்ணுவார்னு பாருங்க அந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டே வர்றார் பல வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு அப்படி ஒரு நாள் பூஜை பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது சிவபெருமான் வரல சிவபெருமான் வரல ரொம்ப நேரம் ஒரு பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது ஏனோ வரலையே இன்னைக்குன்னு பார்த்து எங்கே போனார் இவர் ஒருவேளை இந்த நாலு பிள்ளைங்க இருந்து சொல்கிறாங்களே அந்த நாலு பிள்ளைங்க ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டாங்களா இல்லை இருக்கக்கூடிய ஏன்னா இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள இவர் ஒருத்தர் அறுபத்தி ரெண்டு பேர் கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாரா எங்கே போனாலும் நான் இந்த டைமுக்கு பூஜை பண்ணவனே என் பூஜையை ஏற்றுக்கொண்டல்லவா இவர் மற்ற இடத்துக்கு போயிருக்கணும் சரி ஒருவேளை நம்ம இந்த செய்த பூஜையில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது இருக்கிறது இத்தனை நாளாக வந்து இந்த சத்தம் கேட்டுச்சே இன்னைக்கு கேட்கலன்னா நாம் பண்ணுற பூஜையில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார் இப்போன்னா நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் ராஜாவா அந்தா மாலை அவன கட்டி கொடுத்துக்கிறான் அவன் சரியாக கட்டி கொடுக்கல யாரை அவன் அவனை கூப்பிடும் அபிஷேகம் பண்ணானே அவன் ஒரு வேலை சரியாக எந்த பொருளையே கலப்படம் பண்ணி கொடுத்துட்டானே கூப்பிடு அடுத்தவங்க மேலே தான் பழியை தூக்கி போடுவான் நம்ம மேலே என்றைக்காவது பழி போட்டுக்கிறோமா கண்டிப்பாக கிடையாது உண்மையாக நாம் தான் தப்பே பண்ணியிருப்போம் ஏங்க நீங்களா பண்ணிங்க ஏங்க நான் ஏங்க பண்ண போகிறேன் எனக்கு என்ன அதான் நான் வேலை சொல்வேமா இல்லையா அடுத்தவங்க மேலே தான் பழியை போடுவேமே தவிர நாம் நம்மீது பழியை போட்டுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இங்கு சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடிய அடியார் பார்க்கிறார் ஏதோ நான் செய்த பூஜையில் சிவ பூஜையில் தடை இருக்கிறது ஒருவேளை வேலை தவறு இருக்கிறது போலும் ஒருவேளை என் பூஜை அவருக்கு பிடிக்கல போலும் என்னைக்காவது நம்ம நினச்சிருப்போமா ஒரு நாள் ஆச்சு முதல்ல பூஜை பண்ணாதான்னு நினைக்கிறது பூஜைன்னு ஒன்று நம்ம பண்ணாதான்னு நினைக்கிறதுக்கு அது வேற சொல்வி அதை விட இந்த பூஜை பண்ணுறத சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருன்னு தெரியுமா இந்த கையில் தீபாராதனை இருக்கும் இந்த கையில் மணி இருக்கும் காதில் செல்போன் இருக்கும் ஆமாம் இப்படி தான் இருக்கும் இந்த கையில் தீபாராதனை அது முருகருக்கு காட்டுறாங்களா பெருமாளுக்கு காட்டுறாங்களா இல்லை ஆமாம் அம்பாளுக்கு காட்டுறாங்களா பிள்ளையாருக்கு ஒன்றும் தெரியாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் சில நேரங்களில் தீர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம பூஜையே செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் கூட நம்மால் ஒதுக்க முடியல இறைவனுக்காகன்னா அப்புறம் நம்மளாம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் ஒரு முப்பது செகண்ட் இறைவனுக்காக ஒதுக்கணும் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல மறவாமல் இருக்கணும் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே என்ன சில பேர் இந்த கையில் தீபாராதனை இதில் அப்போனா என்ன அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க நான் மூணு மணி நேரம் பூஜை பண்ணுவேன் பூஜை அறையில் உட்காந்தா என்ன ஞாபகம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போனாலாவது எட்டரை மணிக்கு பிரசாதம் கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இந்த டிவி சீரியலை உக்காந்து பார்த்துட்டுருக்குறோம் இதில் என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரில அவன் மாடி மேலே போனால் கீழே உள்ளறேன்னு வா அதுக்குள்ளேயே தொடரும்னு வேற போட்டான் ஆமாம் அவன் நடிச்சுட்டு அவள் பணம் வாங்கிட்டு போனாலும் கூட நம்ம மனசெல்லாம் இருக்குது அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோன்னு மறுநாள் வரைக்கும் ஆமாம் சாப்பாட்டில் உப்பு இல்லாத சாப்பாடாக கூட சமைச்சி வீட்டுக்காருக்கு வீட்டுக்காரர் ஏ காஞ்சி போயிருக்குது இட்லி கொஞ்சம் தோசை வாத்து கொடுடி நானே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தில் இருக்கேன் நீங்கள் வேறு தோசை வேறு கேட்குறீங்க ஆமாம் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு எனக்கும் ரெண்டு ஊற்றி கொண்டு வாங்கேம்போம் அப்படிதான் போயின்ட்டுருக்கு இப்பெல்லாம் ஆமாம் ஒரு சேனல் இல்லாத கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாடகம் அந்த இருபத்தஞ்சி நாடகத்தை பார்க்கறதுக்கே நேரம் சரியாகுது அப்புறம் எங்கேருந்து நமக்கெல்லாம் கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ நே கேட்டா நேரமே இல்லைங்க ஆமாம் கடவுள் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தது பத்தலைன்றாங்க சில பேர் அறுபது மணி நேரம் கேட்குறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துலயே இந்த படாத பாடாக இருக்குது அறுபது ஆ ஆமாம் கஷ்டம் வரும்போது அதான் எங்களுக்கே தெரியுமே சைக்கிளில் நடந்து போகிற பொழுது அப்பா சிவசுப்ரமணிய சுவாமி நான் நடந்து போகிறேன் எனக்கு முன்னாடி போகிறவன் சைக்கிளில் போகிறான் பணத்த வேண்டி அப்புறம் சைக்கிள் கொடுத்தாருன்னு உடனே என்ன கேட்குறான் என்னால் மிதிக்க முடியல சுவாமி வயசாகி போச்சு கொஞ்சம் வேற ஏதாவது பரிந்துரை பண்ணு டிவிஎஸ்வர் அதை எதுவும் பத்தலை ஆமாம் இன்னும் பெரிய வண்டி அதுவும் பத்தலை ஃபோர் வீலர் கொடு அதுவும் பத்தலை சில பேர் ஆமாம் சுவாமி எல்லாரும் ஃப்ளைட்டில் போயிருக்கிறாங்க நான் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறார் அந்த ஃப்ளைட்டு போகிட்டு இருக்கும் பொழுது வா சிவசுப்ரமணிய சுவாமி எங்கே போக போகிறார் இங்கே தான் இருக்க போகிறார் அப்படின்னு போனால் வணங்காமல் போனால் அது மேலேருந்து கீழே வந்து விழுது என்ன பண்ணுறது உயரம் இன்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயருகிறதோ அந்தளவுக்கு நமக்கு துன்பமும் உயரும் என்பது நிஜம் ஆனால் துன்பம் வராமல் இருப்பதற்கு தான் இறை வழிபாடு அதுதான் உண்டு அப்போனா என்ன அர்த்தம் பூஜை சரியாக நீங்கள் நிறைய நேரம் நாங்கள் பண்ணுங்கன்னு உங்களை சொல்லவே இல்லை ஒன்றும் இல்லை ஒரு கேத்துங்க உடனே கேட்டுடாதீங்க வெளியில ஏற்றுறதா பித்தளையில் ஏத்துறதா செம்புல ஏற்றுறதா அதில் ஏற்றுறதா இதில் ஏத்த அதெல்லாம் கேட்காதீங்க ஒன்றும் இல்லை ஒரு அகல் மண்ணாலான ஒரு அகல் அதில் முடிஞ்சால் கொஞ்சம் நெய் இல்லையா ஒரு நல்லெண்ணெய் அது ரெண்டுத்தில் எதையோ ஒன்று அதில் ஊற்றி ஒரு திரியை போட்டு ஏற்றிட்டு இல்லக விளக்கது கெடுப்பது சொல்லக விளக்கது நமச்சி வாயவே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சொல்லி இருக்க இடமும் உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவ உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் என் மனைவி மக்கள் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் இருக்கிறதுக்கு இடமும் உண்ணுவதற்கு உணவும் அதே போல என்ன கேட்கணும் சாப்பாடும் உடம்பை மறைப்பதற்கு ஆடையும் கேட்டு கேட்கணும் ஒரு பாக்கியத்தை கொடு என் சந்ததிகள் பின்னாடி வரவங்களுக்கும் அதை கொடு நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் இதை கேட்டா போதும் இதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நினைக்கிறீங்க உங்க வேலையை தொடங்க வீட்டில் இருக்கிறீங்களோ வேலைக்கு போகிறீங்களோ என்னன்னா செய்யுங்க எழுந்தமா குளிச்சமா ஒரு விளக்கேத்தனமா முடிஞ்சு போச்சுன்னா ஒரு அரை நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லி இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய தோத்திரம் ஏதாவது தெரிந்தால் பாடுங்க தெரியலையா முருகரை பிடிக்குமா முருகான்னு சொல்லுங்க சிவனை பிடிக்குமா சிவான்னு சொல்லுங்க ராமரை பிடிக்குமா ராமான்னு சொல்லுங்க அதுவே போதுமானது கலியுகத்தில் நாமாவலி என்று சொல்லக்கூடியதை சொன்னாலே நலம் அத்தனையும் கிடைக்குமா நாமம் சொன்னாலே நம்ம ஒன்றும் துவாபர யுகத்தில் கிரேதா யுகத்தில் எல்லாம் இல்லை எந்த யுகத்தில் இருக்கோம் கலியுகத்தில் இருக்கிறோம் நாமம் சொன்னாலே போதும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூஜை செய்யணும் இப்போ சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் பூஜை இறைவன் வரல பார்த்தார் ஏதோ தவறு இருக்கிறது நான் என்ன பாவம் செய்தேன்னா தெரியல இன்னைக்கு ஏதோ பிழை இருக்கிறது இந்த பூஜையில் ஏதோ தவறு இருக்கு உடனே பார்த்தார் இடையில எப்பவுமே மன்னர்கள் வந்து வால் வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த வாளை உருவிட்டு கழுத்தை அறுக்கலான்னு போயிட்டார் அப்போதான் கொலுசு சத்தம் கேக்குது கொலுசு சத்தம் கேட்ட உடனே ஏஐ இந்த நியாயமா ஐயா நீங்கள் நினைக்கலாம் உடனே என்ன இது ஐயா நல்லான்னு சொல்கிறீங்க என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே ஐயான்னா என்ன அர்த்தம் ஐனா கடவுள்னு அர்த்தம் யாராவது நம்ம பேசுகிற பொழுது ஐயா வணக்கம் ஐயான்னா கடவுளுக்கு சமமான உங்களை நான் வணங்குகின்றேன்னு அர்த்தம் இப்போலாம் ஐயா போட்டா நீ ஏன்னா என்னை வயசானவன் மாதிரி நினைக்கிறேன் எனக்கு என்னம்மா ஒரு பதினாறு பதினெட்டு தான் இருக்கும் ஐயா நல்லா சொல்லாதீங்க அது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது வயசானவங்க மாதிரி தெரியுது ஐயான்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயான்னு சொன்னால் ஒரு மாதிரி சில பேருக்கு தோணுது என்ன பண்ணுறது அவங்களுக்கு அந்த ஐயாவினுடைய மரியாதை அவ்வளவுதான் நினைச்சிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் நம்ம சொல்லுகிற பொழுது அந்த ஐயா என்கின்ற ஒரு வார்த்தை இப்போ சொல்கிறார் ஐயா ஏன் லேட்டு ஏன் இந்த சத்தம் கேட்பதற்கு இவ்வளவு நேரம் சிவபெருமானிடத்தில் சேரைமான் தொண்டர் பேசுகிறார் உடனே கேட்டுறாதீங்க இந்த மாதிரியெல்லாம் கதை நாங்கள் நிறைய கேட்டோம் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இதெல்லாம் உங்கள் கற்பனை இது சத்தியமாக நடந்த உண்மை சேரைமான் தொண்டரும் சிவபெருமானும் பேசுறாங்க உடனே கேட்காதீங்க இறைவனிடத்தில் பேச முடியுமா ஆத்மார்த்தமாக நீங்கள் வணங்குவது நிஜமாக இருந்தால் உங்கள் அன்பு நிஜமாக இருந்தால் இறைவன் உங்களிடத்தில் பேசுவார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கிட்டையும் பேசியிருக்கிறார் இறைவன் உடனே கேட்காதீங்க நம்மளும் பேச முடியுமா பேசலாம் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு என்ன இல்லை வழிபாடு இல்லை பொறுமை இல்லை நம்பிக்கை இல்லை இன்னொன்று என்ன இல்லை ஞானம் இல்லை உட்காந்து ஒன்றரை மணி நேரம் கேட்கறதுக்கே நமக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறோமே மணிக்கணக்கில் உட்காந்து இறை நாமம் சொல்லுங்கன்னா எங்கே சொல்கிறோம் இல்லையே சொல்லுவது கிடையாது எதையோ பார்க்குறோம் யூடியூப்பில் வச்சு ஒன்றரை மணி நேரம் எதையதையோ பார்க்க திருப்பி திருப்பி சொன்னதையே சொன்னாலும் பார்க்குறோம் எத்தனை முறைனாலும் அவன் அந்த ஜோக்கை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தடவை ஐயாயிரம் தடவை பார்க்குறான் பெருமையை பார்க்கணும்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா இதுனா தலைவலியாக இருக்குது ஒரே பிளேடு ஆமா அருவே என்ன பண்றது எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அழுத்தி சொன்னாலும் கூட கேட்பதற்கு என்பது சில தான் இருக்கு அதுதான் நான் முதலே ஆரம்பத்தில் முதல் நாளே சொன்னேன் புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமே இதை பெறுகிற பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்குமான கிடைக்காது இப்போ சேரைமான் தொண்டர் சிவபெருமான் இடத்துல பேசுறார் நான் ஏற்கனவே கூட சொன்னேன் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி ஒன் போரூரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் அப்படின்னு திருப்போரூர் முருகனை சொன்னேன் திருப்போரூர் முருகனை நம்பினவர்களுக்கு அவர் டைரக்டா வந்து பேசுவாரா திருப்போரூர் முருகப்பெருமானை நம்பினவர்களுக்கு திருப்போரூர் முருகப்பெருமான் கனவிலேயே நிஜத்திலேயே வந்து நேரடியாக பேசுவாராம் அப்படிப்பட்ட அதனால தான் சொன்னார் ஏது பிழை செய்தாலும் ஏழையேன கிறங்கி தீது புரியாத தெய்வமே திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிடைக்கின்ற நீ பேசும் தெய்வமேன்னார் பேசு தெய்வமேல பேசும் தெய்வமே அற்புதம் பாருங்க அப்ப பேசக்கூடிய இறைவன் இப்போ முருகரே அப்பா பேச மாட்டார அப்பா கிட்ட இருந்துதானுங்க பிள்ளைக்கு குணம் வரும் அப்பா சொல்லுவல்ல அம்மா எட்டடின்னா பிள்ள பதினாறு இல்லையா அப்போ எங்க அடின்னா முதல் எட்டடி யாருடையது ஆ ஏன்னு கேட்டால் அந்த அம்மா வந்து மார்போட தான் அணைச்சிட்டு இருப்பா எடுப்பில் தான் தூக்குவா அப்பா என்ன பண்ணுவார் நாம் பார்க்காத உலகத்தை பார்க்கணும்னு எங்கே தூக்கி வைப்பார் தோலில் தூக்கி வைப்பார் அப்பனா இந்த எட்டு அந்த எட்டு சேரும் அப்போ எப்படி ஆகுது பதினாறு வந்துடுதா இதுக்கு தான் சொன்னாங்க அந்த பதினாறுன்னு அப்போ எட்டு இப்போ பதினாறு வருது அப்போது இறைவன் பேசுகிறார் சேரைமான் தொண்டர்கிட்ட என்ன பேசுகிறார் ஏன் லேட்டுன்னார் இன்னா என் கழுத்தை அறுத்திருப்பனே ஏன் சுவாமி ஏன் ஐயா லேட்டு சிவபெருமான் சொன்னார் சேரைமான் கோவித்து கொள்ளாதே நான் சீக்கிரம் வந்துன்னு தான் நினச்சேன் இந்த சுந்தரமூர்த்தி இருக்கானே சுந்தரமூர்த்தி எந்த சுந்தரமூர்த்தி ஓ உனக்கு தொண்டர் வன் தொண்டர்னா என்னது திட்டினவர்னு அர்த்தம் வேற ஒன்னும் இல்லைனாராம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாலா அப்படின்னு பாடினார்லேயே முதல் பாட்டே அதான உனக்கு என்னையா பைத்தியமா என்ன போய் அடிமன்னு சொல்றிய அப்படின்னு திட்டின அந்த வார்த்தைய தான் அவருக்கு வன் தொண்டர்னு பேரு அவரே தோழனாக இருந்தார் ஒன்னும் இல்லை ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருந்தார் அவரு அவர் பாட்டை அந்த பா மாலையை நான் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நேரம் போனது தெரியல அதற்குள்ள உன் பூஜை நேரம் வந்துட்டது அப்போவும் அந்த சுந்தரமூர்த்தி முடிக்கல முடிக்காத இருந்தபொழுது நீ இங்க பார்த்தேன் எப்படியும் நீ மணி ஆட்டுவேன்னு நினைச்சேன் அந்த மணி சத்தம் கேட்கல சத்தம் கேட்டிருந்தா நான் ஓடோடி வந்துட்டு இருப்பேன் சத்தம் கேட்கல ஐயோ நேரமாச்சே ஐயோ நேரமாச்சே இந்நேரம் சேரைமான் வந்து மணி ஆட்டி இருக்கணுமே ஏனோ ஆட்டலையே ஒரு ஒருவேளை நேரத்தை பார்த்தேன் அப்போதான் தெரிஞ்சது ரொம்ப நேரம் ஆயிட்டதுன்னு ஓட்டம் ஓட்டமாக ஓடி வந்த இந்த சத்தம் வந்து ஐயா ஏன் லேட்டுன்னு இவர் கேட்டார்ல எதுக்கு லேட்டுன்னு அவர் ஏன் தெரியுமா கேட்டாரு எப்பையும் வந்து ரெண்டு வாட்டி தான் இந்த சத்தம் கேட்குமா இந்த சத்தம் எது இந்த கொலுசு சத்தம் இருக்கே தண்டையினுடைய சத்தம் ரெண்டு முறை கேட்குமா இன்னைக்கு கலகல கல கலகலன்னு கேட்டுட்டு இருந்தது இவர் ஏன் லேட்டுன்னார் பாருங்க அப்போதான் சுந்தரமூர்த்தி சுவாமி கிட்ட இருந்து இவர் ஓடி வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டத்தில் ஓடி வந்து நின்னால் என்ன ஆகும் கொஞ்சம் மூச்சு வாங்க இப்படி கட 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 கடனு ஒதுறோம் இல்லையா அந்த அதிரல் சத்தம் தான் அந்த சத்தம் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டது சேரைமானுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் கேட்டது அதை கேட்டதுனால தான் ஏன் லேட்டுன்னு இவர் கேட்டார் ஏன்னா தொடர்ந்து எங்கேயோ இவர் அவர் என்ன நினைக்கிறாரு இந்த ஐயா நம்ம பூஜையில் இவ்வளவு நேரம் இல்லை எங்கேயோ போயிட்டு வந்து நிற்கிறாரு அதனால தான் சத்தம் அதிகமாகுது ரெண்டு முறை கேட்கறதுக்கும் தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா அதனால் இவர் பார்த்தார் ஏன் லேட்டுன்னு தான் கேட்டார் அதனால தான் சொன்னார் அங்கே பாமாலை ரொம்ப சுவையாக இருந்தது அதனால நான் வந்து கொஞ்சம் அதில் என்ன ஆயிட்டேன் மூழ்கி போயிட்டேன் அதனால நேரம் போனது தெரியல அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியா என்னை விட ரொம்ப பூஜை பண்ணுவானோ என்ன நமக்கேவல பொறாம சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது தானே ஆனால் அவர் பொறாமையில கேட்கல ஒருவேளை அவரை நாம நண்பனாக ஆக்கிக்கொண்டா இவரை ஈஸியா நண்பனுக்கு நண்பன் எதிரிக்கு எதிரி தான் நமக்கு எதிரி ஆயிடுவான் ஆனா நண்பனுக்கு நண்பன் என்ன ஆயிடுவான் நமக்கும் தோழனாக ஆயிடுவான் இல்லையா ஒருவேளை அந்த சுந்தரமூர்த்தி பாட்டையே இவ்வளவு நேரம் கேட்குறாரா அவனை நம்ம தோழனாக ஆக்கிட்டா இவரை ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பெரிய அதிகாரியா இருப்பாங்க அவருக்கு தெரிஞ்சவர் நமக்கு தெரிஞ்சவராக இருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அதிகாரியே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இவர்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா இவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கலாம் இல்லையா அதனால் சரி சரி பூஜை நடத்து அப்படின்னார் சிவபெருமான் பூஜை நடத்துறது இருக்கட்டும் அந்த சுந்தரமூர்த்தியை எனக்கு அறிமுகம் பண்ணி வைங்க யார் சேரைமான் தொண்டர் கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எனக்கு அறிமுகம் செய்து வைங்க சரி வா வா ஆ திருவையாருக்கு வா சுந்தரமூர்த்தி சுவாமிகளே அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சேரைமான் தொண்டர் திரு அங்க போகிறார் போன ஒன்னே இருவரும் நட்பாகி விட்டார்கள் எங்க போனாலும் தான் போவாங்க யார் சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஒன்றாகத்தான் போனாங்க கைலாயத்திற்கும் ஒன்றாகத்தான் போனாங்க அதுவும் யாருக்கு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாடி போனார் அதுக்கு முன்னாடி சேரைமான் போனார் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியாதோ இவர் பாட்டுக்கு வந்தார் யானை வந்துட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் பாட்டுக்கு ஏறினார் இந்திரனுடைய யானை வெள்ளை யானை அத பறந்தது இந்த சுந்தரமூர்த்தி யானை வந்த உடனே நம்மள விட்டுட்டானே யானை வந்த உடனே நம்மள விட்டுட்டானே அவருக்கு மட்டும் தானே யானை அனுப்பினார் சிவபெருமான் நமக்கு ஒன்னும் அனுப்பலையே இவ்வளவு பண்ணி அந்த சிவபெருமான் நமக்கு அனுப்பாம விட்டுட்டாரு இவர்கிட்ட இருக்கக்கூடிய அருமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப சேரைமான் தொண்டர் வந்து முன்னாடி போகணும் ஆனா முதல்ல வந்து இவருக்கு தான் யானை வந்துட்டது இவர் புறப்பட போகிறார் நம்மளை மட்டும் விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள வந்த உடனே சொல்கிறார் நினைக்கிறார் நாம ஏன் யானையில் அவர் யானையில் போனா நம்ம ஏன் குதிரையில் போக கூடாது நம்ம தான் இந்த நாட்டினுடைய அரசன் ஆச்சே சாதாரணமாக நம்ம பூஜை பண்ற பொழுதே நமக்கு கால் ஒளி என்று சொல்லக்கூடிய தண்டையனுடைய ஒலி கொலுசனுடைய ஒளி கேட்கிற பொழுது அந்த சலங்க சத்தம் கேட்கிற பொழுது ஏன் அந்த இறை நாமத்தை இந்த குதிரையினுடைய காதல சொன்னா இந்த ஏன் பறக்காம போகுது யானையே பறக்கும் போது குதிரை பறக்காதா நம்பிக்கையோடு சொல்றார் யாரவர் சேரைமான் தொண்டர் அந்த குதிரையினுடைய காதலை சொல்றார் ஓம் நமச்சிவாயே தான் முடிஞ்சு போச்சு அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சு அதான் நீங்க நினைக்கிற மாதிரி யானை வெயிட்டு பின்னாடி நின்று போச்சு குதிரை வேகமாக முன்னாடி போச்சு இந்த சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி நாயனார்கள் இருவரும் போகிற பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது இடையில அவை பிராட்டியை கூப்பிட்டாங்க யார ஆமாம் நம்ம அவ்வையாரை கூப்பிட்டாங்க அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவடு பேடு நீங்கி பிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்னு சொல்கிறோமே அந்த பாட்டியை அந்த அம்மாக்கு ரொம்ப பிள்ளையார் பூஜைன்னா ரொம்ப பிடிக்கும் ஒன்றே கேட்காதீங்க பெண்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையார் பூஜை செய்திங்கன்னா அந்த பிள்ளையாரே நம்ம வீட்டில் இருப்பாரா மாடின்ட்டுருப்பாராம் இங்கேக்கா அங்கேக்காம் இருப்பாரா நமக்கு தெரியாமல் அப்படிப்பட்ட ஒருவர் பிள்ளையார் இந்தம்மா அவசர அவசரமா பூஜை பண்ணுறா பிள்ளையார் எதிர்த்தாப்பில் உயிரோட வந்து உட்கார்ந்தார் ஏம்மா என்ன அவசரம் நீ பாட்டி இவ்வளவு வேகமாக பூஜை பண்ணிட்டு இருந்தா உன் வார்த்தையை நான் முழுசா கேட்கணுமா இல்லையா சில பேர் மந்திரம் சொல்றேன்ற பேர்ல ஓம் நமிச்சே ஓம் நமிச்சா ஓம் நமிச்சோ ஓம் நம்ச்சு ஓம் நமிச்சோ ஓம் நமிச்சோ ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும்ல ஆமா ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணுன்றதுக்காக ஒரு மந்திரம் சொன்னால் ஒரு நாமத்தை சொன்னால் அந்த நாமம் நம் செவியில் விழுந்து அந்த செவி கேட்டதற்கு பிறகு இதயத்திற்குள் இருக்கக்கூடிய இறைவன் இடத்தில் போய் சேரணும் அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பு சரியாக இருக்கணும் ஏதோ கடமைக்கு சொல்றோன்ற பேரில் சொல்லக்கூடாது இப்போ இந்த அம்மா அவசர அவசரமா பூஜை பண்றது பிள்ளையார் பார்த்தார் ஏம்மா இவ்வளவு அவசரம் ஒன்றும் இல்லை பிள்ளையாரே எனக்கு துணை கிடைச்சாங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போறாங்களாம் யார் ரெண்டு பேர் சேரைமான் தொண்டரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு போகிறாங்களாம் அதனால தான் நான் அவ எனக்கு துணை இருக்கணும் இல்லையா நான் வேறு வயசானவ அவங்க கூட போனேன்னா நானும் அப்படி சேர்ந்து போயிடுவேன்ல அப்படியா நீ நிதானமாக பூஜை பண்ணு அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் ஆ ஆமாம் அவங்கள போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் அங்கே விட்டுடுறேன் நிஜமா நான் சொன்னால் வாக்கு தவற மாட்டேன் இல்லை தெரியுமா சரி சரி அப்படின்னா நான் நிதானமாகவே பண்ணுறேன் அப்போதான் பாடினார்கள் விநாயகர் அகவல் பண்ண அந்தம்மா பாதச்சலமும் பல இசைபாட பொன்னரை நானும் புந்துகிலாடையும் வண்ணமரங்கில் வளர்த்த அடகு எரிப்பை வயிறு பெரும்பார கோடும் அந்த பாடலை பாடி முடிச்சா கைலாயத்தில் இருந்த அம்மா போனதுக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரல சேரைமான் தொண்டு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார் ஆமா எதுல வந்து நான் நம்பிக்கையோடு தும்பிக்கையை வணங்கின அந்த தும்பிக்கை என்னை கொண்டு வந்து கைலாயத்தில் சேர்த்ததோ நான் அந்த அம்மா யோசி பாருங்க அப்பேற்பட்ட சேரைமான் தொண்டர் அவர் வந்து இந்த பூஜை அப்படி நடந்துகிட்டு இருக்கிற பொழுது அப்பதான் சிவ பூஜை செய்த அந்த சிலம்பு சத்தம் கேட்டுதான் அவர் தான் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு என்ன கட்டுறார் கருவறை என்று சொல்லக்கூடியது அந்த சேரைமான் தொண்டர் தான் கட்டினார் அவ்வளவு விசேஷமான ஒன்று கருவறை என்று சொல்லக்கூடியதை என்ன இவர் அடியார் என்பதோ சிவடியார் அந்த சிவடியாரால் மட்டும்தான் எதை கட்ட முடியும் அந்த போகர் செய்து கொடுத்த நவபாசானத்தினால் ஆன அந்த சிலைக்கு கருவறை கட்டியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அடியார் அவருடைய பெயர் சேரைமான் தொண்டர் அவர்தான் நமக்கு கருவறை இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவறை உடனே ஏதோ எப்பயோ புசா ஏதாவது கட்டிக்கிறாங்களா இல்ல சேரைமான் தொண்டர் கட்டிய கருவறையில் தான் இன்னைக்கு வரைக்கும் யார் இருக்கா போகர் செய்த நவபாசானத்தினால் ஆன பழனி ஆண்டவர் இருக்கிறார் அப்போ அந்த சேரைமான் தொண்டருக்கு நாம ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டவங்களா இருக்கிறோமா ஏன்னா கருவறை எப்படி உற்பத்தி ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா யார் கட்டினார்கள் என்பது தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் தான் நமக்கு என்ன கட்டி கொடுத்திருக்கிறார் அந்த கருவறை கட்டி கொடுத்திருக்கார் அதே மாதிரி அந்த இடத்துல அதை கட்டி கொடுக்க சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காலத்தில் மாம்பழ கவி சிங்க நாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் இருந்தாராம் பல கவி பாடியிருக்கிறாராம் யார் அவர் இப்ப சொன்னே அவர் மாம்பழ கவி சிங்க நாவலர் என்று சொல்லக்கூடிய கவி சக்கரவர்த்தி அவர் பிறவி குருடர் என்னது பிறவி குருடர் அவர் அவ்வளவு பழனி முருகன் மேல அவ்வளவு பாடல் பாடியிருக்கிறாராம் அவ்வளவு பாடல் பாடியிருக்கிறார் அப்படி பாடிய அவர்தான் இவருக்கு சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது யாருக்கு சேரைமான் தொண்டருக்கு சொன்னதாகவும் சிவபெருமானே வந்து அவருக்கு உணர்த்தியதாகவும் சொல்லப்படுகிறது அவர் பாடியே ஒரு பாடல் ஒரு செகண்ட் நம்ம சிந்தைக்கு என்னன்னு கேட்டா கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம் ஏழை பயந்திட நீ விடேல் செய்து சிவ பயந்திடல் பாணி அப்படின்னு பாடியிருக்காராம் அது அதுல சொல்லுகிற பொழுதுதான் இந்த கருவறை சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் கட்டியது என்பதை நமக்கு விலங்குதான் இன்னைக்கும் அந்த கல்லறை அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அந்த சுவடில் எழுதி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க சேரைமான் தொண்டர் என்று சொல்லக்கூடியவர் தான் அதை நமக்கு கருவறை கட்டி கொடுத்த பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பாட்டு பாடினா நமக்கு நோய் வராது இது என்ன திருப்புகழ் தெரியும் நமக்கெல்லாம் கந்தர் அலங்காரம் இதெல்லாம் தெரியும் அந்த மாம்பழ யாரு அந்த கவி என்று சொல்லக்கூடிய மாம்பழ கவி சிங்க நாவலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிறவி குருடர் அவர் பாடி பலாயிரம் பாடல் பழனி மேல பாடியிருக்கார் அதுல ஒண்ணுதான் கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது உன் பாரம் ஏடை பயந்தட நீ விடேல் கோர நோய் எதே இருக்கக்கூடிய எல்லா நோயும் எல்லா நோயும் ஆண்டவரை கண்டால் பயப்படுமா நாம அவரை பார்க்கறது இல்லை அவர் நம்மளை பார்க்கணும் நாம போய் விஐபி டிக்கெட்ல போய் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை அவர் நம்மளை பார்க்கணும் யாரு ஆண்டவர் நம்மளை பார்க்கணும் கோர நோயும் எக்குற்றமும் தீர்ப்பது பாரம் ஏழை பயந்திட நீ விடேல் செய்தார்ப்ப சிவ சலே கோயில் வால் தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த இறைவனை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்காது நோய் என்று சொல்லாமல் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கக்கூடிய ஒன்றை யார் தருவா என்ன பாயில படுத்துக்கிட்டா நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க நல்லவங்களுக்கெல்லாம் வருது ஆமாம் இதுக்கு வர மாட்டேங்குதேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிப்பட்டது அதே மாதிரி இன்னொரு விஷயம் திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லக்கூடியது பழனி இல்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது நான் சொல்லலை பழனி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழனியப்பர் கல்லூரி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த சொல்லுகிற பொழுது திரு ஆராய்ச்சியில சொல்லுகிறபொழுதுள்ள ஒரு பெரியநாயகி கோயில் இருக்கான் அந்த கோயிலுக்கு பெயர்தான் திரு ஆவினன் குடி அந்த பெரிய நாயகி அம்பாலைத்தான் யார் வணங்கியது ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி வணங்கியதாகவும் ஆராய்ச்சியில் கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அதனால அந்த திரு குடியும் பழனியும் ஒன்னா சேர்ந்ததுனால திரு குடி பழனி அப்படின்னு பேர் வந்துச்சான் அதனால இது இந்த காலத்து கோயில் கிடையாது எது திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடியது அது எப்போ தோன்றுச்சுன்னு யாருக்குமே தெரியாதான் இப்ப இதுக்காவது கணக்கு இருக்கு அதுக்கு கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது தோன்றுவதற்கு முன்னதாகவே அது தோன்றியதாகவும் சொல்லப்படுது சரி இவ்வளவு செய்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பழனியில என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது ஏன்னா சில அற்புதங்கள் நடந்திருக்கும் இல்லையா அந்த அற்புதத்தில் ஒரு அற்புதத்தை இப்ப உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் நமக்கெல்லாம் குருவாக அறுபத்தி நான்கா நான்காவது நாயன்மார்களாக சொல்லக்கூடிய எங்கள் குருநாதர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அது அவரே அவருடைய சொற்படிவில் பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு பழனியில் நிகழ்ச்சி தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் போகணும் நிகழ்ச்சி முடிஞ்ச இடத்துல போக முடியல தூத்துக்குடி எக்ஸ்பிரஸை தவற விட்டுட்டார் தவற விட்டதுனால என்ன பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மதுரைக்கு போய் மதுரையிலிருந்து அதுக்கப்புறம் திண்டுக்கல் போய் அந்த மதுரையிலிருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு ட்ரெயினில் போறார் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அன்றைய அறங்காவலர் குழு தலைவர் வந்து விவிசி முருகேச முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அறங்காவலர் அவர் தான் பழனி கல்லூரியினுடைய முதலாளி ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர்தான் அன்னைக்கு இருந்த அறங்காவலர் குழு தலைவர் நான் சொல்றதை எப்போன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த ஸ்டேஜ் நாப்பத்தி எட்டாம் அது கூட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அப்போ சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அதுல நடக்குது இந்த கதை அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து விவி சி முருகேச முதலியார் இறங்குறார் இந்த கம்பார்ட்லேருந்து வாரியார் சுவாமிகள் இறங்குறார் ரெண்டு பேரும் இறங்குறார் இறங்கிய உடனே ஆ சுவாமி வாங்க வாங்க அடுத்து வந்து கார் வந்திருக்கு நம்ம கார்லயே போயிடலாம் திண்டுக்கல்ல இருந்து எதுக்கு பழனிக்கு நீங்க தனியாக வேற கார்லயே போகலாம் வாங்க நானும் பழனிக்கு தான் போறேன் அப்படின்னொடனே அப்போ ஏன் சுவாமி லேட்டுன்னார் ஒன்றும் இல்லை நிகழ்ச்சி முடிகிற இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ஸை தவற விட்டுவிட்டேன் அப்படின்னார் விட்டுட்டேன்னு சொன்ன உடனே முருகேச முதலியாருக்கு வாரி போட்டுச்சான் ஐயா உங்களை முருகன் காப்பாற்றி விட்டார்னார் என்னையா சொல்கிறீங்க காலையில் பேப்பர் படிக்கலையா நான் ஏற்கனவே லேட்டாக வந்துருக்கேன் நிகழ்ச்சிக்கு எங்கே லேட் ஆகிடுமோன்னு பேப்பர் வாங்கி கொடுத்தா அந்த பையன் அந்த பேப்பரை கூட நான் படிக்கலை சரி அங்கே போயிட்டு நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்கூட்டி டைம் இருந்தால் பேப்பர் படிக்கலாமேன்னு நினச்சேன் என்ன போட்டிருக்கேன் அந்த பேப்பர்ல ஐயா நீங்கள் காலையிலேருந்து பேப்பர் பார்க்கல எனக்கு காலையில் சிவபூஜை முக்கியம் அதனால் சிவபூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஓய்வு இருக்கிற நேரத்தில் தான் பேப்பர் பார்ப்பேன் ஏன்னா செய்தித்தாளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அன்றைய நாட்டு நடப்பு என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் அது எதுவும் நான் பார்க்கலன்னார் ஐயா இந்தாங்க அந்த பேப்பரை பாருங்கன்னார் பார்த்தா நானூறு பேர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடியது கவிழ்ந்து எங்க அரியலூரில் கவிழ்ந்து நானூறு பேர் இறந்து விட்டார்கள் அப்படி இறந்தபொழுது அப்ப இருந்த மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரி வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்க பழனியாண்டவர் எப்படி வந்து அப்ப இருந்தவர் வந்து லால் பகதூர் யாரு லால் பகதூர் சாஸ்திரி அவர் தான் ரயில்வே மந்திரியாக இருந்த பேர் காரணத்தினால் அவர் பதவியை அவரே முன் வந்து ராஜினாமா செய்துட்டு அந்த பேர் நான் காரணமாக இருந்திருக்கிறேன்னு எழுதி ராஜினாமா பண்ணிட்டார அந்த நிகழ்வு நடந்த பொழுது இது அவரே சொல்லியிருக்கார் அவருடைய வரலாற்றில் அவரே பல மேடைகளில் சொல்லியிருக்கார் பழனி ஆண்டவர் காப்பாத்திட்டார்னு சொன்ன அந்த பேப்பரை படிச்ச உடனே ஆனந்த கண்ணீர் வந்துச்சான் முருகா இதுக்கு தான் எனக்கு நிகழ்ச்சியில் லேட் பண்ணியா நான் அந்த ரயிலை தவற விட்டேன்னா ஒரு வேளை நான் அதில் வந்திருந்தா இந்நேரம் எங்கே போயிருப்பேன் பரலோகம் போயிருப்பேன் உன்னை நான் எப்படி பார்த்துருப்பேன் உன்னை வணங்கியிருப்பேனா உனக்கு நிகழ்ச்சி பண்ணியிருப்பேனா முருகா 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 முருகான்னு ஆனந்த கண்ணீர் விட்டாராம் அப்போ அந்த முருகேச முதலியார் சொன்னாரா உங்களை காப்பாற்றி கொடுத்த கடவுளுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னாரான் நீ என்ன வேணாலும் கேளு இந்த உயிர் அவன் கொடுத்தது இந்த தமிழ் அவன் கொடுத்தது நான் பாடுறதும் பேசுறதும் அவன் கொடுத்தது அத்தனையுமே அவன் கொடுத்தது நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் நான் என்ன பெருசா கேட்க போறேன் கிருத்திகை கிருத்திகி பழனியை தவிர வேற எங்கேயும் நிகழ்ச்சி பண்ண மாட்டேன்ற ஒரு வாக்கு கொடுத்தா போதும் என்ன கேட்டார் கிருத்திகை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய திருக்கார்த்திகை தினத்தன்றைய தினத்தில் என் பழனியாண்டவன் இடத்தில் வந்து என் பழனியாண்டவனுடைய பெருமையும் கண்ட புராணத்தையும் கண்ட அலங்காரத்தையும் திருப்புகளையும் மற்றம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருட்டு அருட்பான்னு சொல்றோம் இல்லையா அந்த அருட்பாக்களை எல்லாம் தான் இங்க எங்களுக்கு எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுங்கோ நான் ஏற்கனவே முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஷெட்யூல் போட்டு உட்கார் மாதம் மாதம் அதுவும் நீங்கள் ஒரு வருஷத்துல வருஷத்தில் ஒரு நாள் கிருத்திகைன்னா ஒரு ஆடி கிருத்திகை ஒரு தை கிருத்திகை ஏதோ ஒரு கிருத்திங்கன்னா பரவாயில்ல மாதம் கிருத்திகை கிருத்திகை போனோன்னா எப்படி ஏன்னா முந்நூற்றஞ்சு நாளைக்கு முந்நூற்றஞ்சு இடத்துல அவர் நிகழ்ச்சியில் இருப்பார் ஒரே நாளைக்கு சில இடத்துல நாலு நிகழ்ச்சி பண்ணுவார் சிவராத்திரிக்கெல்லாம் காத்தாலே ஆறு மணிக்கு ஆரம்பித்தாருன்னா மறுநாள் காத்தாலே என்ன சா பூஜை ஆமாம் நான்கு ஜாம பூஜையும் முடிஞ்சு கெடுஞ்சு எல்லாம் முடித்து கடைசியில் போய் சொல்லுவார் அது சில நேரத்தில் இதுக்கு போய் உட்காந்தாருன்னா மூணு மணி நேரம் அதுவே வந்துட்டே இருக்குமா கொலாவில் ஊத்துற மாதிரியும் பார் அவரே சொல்வார் அந்த வார்த்தையை அவ்வளவு நேரம் உட்கார்ந்து நிகழ்ச்சி பண்றது ஒரு காலத்தில் உண்டு அப்ப சொன்னார் அவர் பழனி ஆண்டவன் சித்தம் அதுவாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நான் செய்கிறேனார் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டு காலத்திற்கு மேல் கிருத்திகை என்றால் தனக்கு உயிர் என்று சொல்லக்கூடியதை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கிருத்திகைனா அவருடைய நிகழ்ச்சி தான் அங்க இருக்குமா ஒரே ஒரு மாதம் கூட தவறாமல் போய் நிகழ்ச்சி பண்ணாராம் ஒரு நாள் அல்ல ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடத்திற்கு மேல் எங்க பழனியாண்டவனுடைய திரு ஆலயத்தில் தான் என்ன பண்ணிருக்கிறார் நிகழ்ச்சி பண்ணியிருக்கார் கிருத்திகை கிருத்திகை கிருத்திகைக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு உரிய ஒரு பெருமான் யார் அவர் பழனி ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய பெருமான் அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு இந்த பழனியில் காசியில் ஒரு சில தலங்கள் எல்லாம் உண்மையாகவே பக்திக்கு இந்த நாட்டுக்கொட்டை எல்லாம் நம்மெல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும் வணங்கவும் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான பக்திக்கு அன்னதானத்திற்கு அவர்கள்தான் நிறைய பணிகள் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கும் காசியம்பதியில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம் தமிழ் முறைப்படி நம்ம தமிழ்நாட்டினுடைய உணவை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அது பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா அவர்களை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை தெய்வ பக்தி என்று சொல்லக்கூடியதையும் ஆன்மீகத்தையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய 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 போஸ்டிங்கில் அவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் பெரிய பெரிய இடத்துல அவர்கள் இருப்பாங்க நல்ல பதவியில் இருப்பாங்க நல்ல பிள்ளைகள் நல்ல பெரும்பாலும் இந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் தெரியும் இல்லையா எல்லாருக்குமே அந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் முழுக்க 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 பார்த்தீங்கன்னா இந்த செட்டியார்கள் தான் நிறைய இருப்பாங்க அந்த செட்டி அது அவங்களுக்குரியது தான் அந்த செட்டிநாடு ஹாஸ்பிட்டலே வந்து பெரும்பாலும் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பக்திக்கு இறைவன் கொடுத்த பரிசுன்றலாம் அந்த அன்புக்கு இறைவன் கொடுத்த பரிசுன்னு சொல்லலாம் ஏன்னா நாம்லாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் சொத்து சேர்க்கணும்னு நினைப்போம் ஆனால் அதில் அந்த காலத்தில் வந்து தனக்கு சொத்து சேர்த்ததை காட்டிலும் ஆண்டவனுக்கு சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் அந்த கம்யூனிட்டியும் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆயிரத்தி ஆறுநூறு வருஷம் அப்போ பதினாறாம் நூற்றாண்டு நெற்குப்பை என்று சொல்லக்கூடிய ஊர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேம குப்புசாமி செட்டியாருடைய மகன் குமரப்பன் ஒருத்தரான் இது உண்மையாக நடந்தது எங்கள் குருநாதராக இருக்கக்கூடிய வாரியார் சுவாமிகளே அவருடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கார் அதே மாதிரி இந்த பழனியனுடைய வரலாற்று வருகிற பொழுது இந்த நிகழ்வு சொல்லியிருக்காங்க அவர் வந்து உப்பு விற்கிறவர் என்ன விற்கிறவர் ஆமாம் உப்பு விற்கிறவர் அப்படி உப்பு விற்கக்கூடிய கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே நடந்த கதை இது எத்தனை வருஷம் நானூற்றி இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நடந்த கதை அவர் என்ன பண்ணார்னா உப்பு விற்கிறவர் கொஞ்சம் அதில் வருமானம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நல்ல வியாபாரம் நல்ல வியாபாரம் பண்ணாராம் இந்த வியாபாரத்தில் வந்த லாபத்தில் ஒரு பகுதியை ஒரு பத்து பேருக்காவது நம்ம சாப்பாடு போட்டால் என்ன தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது அறிவு தானம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன என்னது அறிவு தானம் அப்புறம்னா என்ன அர்த்தம் குருவுக்குரிய ஸ்தானம் அப்படின்றது அறிவு தானம் யாராவது நமக்கு தெரியாத கருத்தை சின்ன குழந்தை சொன்னா கூட நம்மலாம் ஏற்றுக்கணும் சின்ன குழந்தை சொன்னா கூட நமக்கு தெரியலையே அப்படிங்கிறது பெரும்பாலும் எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த தலைப்புகள் எடுத்து படிக்கிற பொழுது தான் எங்களுக்கே தெரிஞ்சது அப்போன்னா எவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் கடலில் எவ்வளவோ மூழ்கி இருக்குது ஆன்மீகத்துக்குள்ளறை என்பது இதிலிருந்து நமக்கு தெரிய வருது இப்போது பழனியாண்டவரனுடைய குறிப்பை எடுத்து நான் படிக்கிற பொழுது தான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது அப்போ யோசித்து பாருங்க ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு நான் தேவி பட்டணத்துக்கு போயிருக்கேன் உண்மையாகவே நான் தேவிப்பட்டினத்துக்கு போயிருக்கேன் அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்தை தரிசனம் பண்ணியிருக்கேன் ஆனா அது நவ ஆனது என்பது எனக்கு பழனியனுடைய தல வரலாற்றுகளை படிக்கிற பொழுது அடுத்த தளம் எது என்று ஆராய்ச்சி பண்ணுகிறபோடுதான் அது அங்கன்னு தெரிஞ்சது

அது உடனே நம்மெல்லாம் சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் கௌரவம் ஆ எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆமாம் ஆமாம் உண்மையாகவே ஏன்னா நம்ம கௌ நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாவே நம்ம எல்லாம் ஆ ஆமாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேனாவே நமக்கு ஏதோ பெரிய உலகமாக குற்றம் மாறி நினச்சிக்கிறோம் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளுவது தான் சிறப்பு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அது சின்ன குழந்தை சொன்னால் கூட நம்மெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அதான் விஷயமே அப்பனா என்ன அர்த்தம் ஒரு விஷயம் நாம தெரிய வருகிற பொழுது அதை யார் சொன்னாலும் நல்லதா இருந்தா எடுத்துக்கணும் இப்போ நானூத்தி இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக அவர் என்ன பண்ணார்னா குமரப்பன் வந்து வியாபாரம் பண்ணுறார் உப்பு வியாபாரம் பெரிய ஒன்றும் இல்லை அதில் கொஞ்சம் வருமானம் வந்தது அந்த வருமானத்தில் அன்னதானம் பண்ணுறார் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது அறிவு தானம் உங்களெல்லாம் கூட ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க பேனா வாங்கி கொடுங்க நோட்டு வாங்கி கொடுங்க முடிஞ்சால் ஒரு மாதம் ஃபீஸ் கட்டுங்க ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கல்விக்கு உதவி செய்யுங்க அப்படி செய்தால் அந்த கல்வி தானம் செய்கிற பொழுது நமக்கும் அறிவு சேர்த்து வளரும் நமக்கும் அறிவு வளம் குருவினுடைய கருணை கிடைக்குமா எது கல்வி தானம் பண்ணா குரு யாரு நவகர்க்க குரு இல்லை முருகர் தான் நமக்கெல்லாம் குரு தேவ சேனா பதி அவர் தான் நமக்கு யாரு முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கே குரு அவர் தான் குரு பகவானுக்கே குரு அவர் தான் அப்பேர்ப்பட்ட குருவினுடைய திருவருள் நமக்கு கிடைக்குன்னா யோசுபகனத்தை செந்திலாண்டவன் பெருமையை சொல்லும்போது சொல்லியிருக்கேன் இல்லையா குருவினுடைய திருவாயினால் அவர் யாருடைய சூரபதமனுடைய கதையை கேட்டு தெரிந்து கொண்டதனால் அந்த தலம் குருதலம் அதில் குருவினுடைய வைப்ரேஷன் அதிகம் அப்பனா யார் அர்த்தம் குருவிக்கே குருவாக இறந்தவர் யாரு செந்திலாண்டவன் அதனால அந்த நமக்கெல்லாம் குருவினுடைய திருவருள் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் குரு அடைந்திருந்தாலோ குரு வந்து மறைவஸ்தானத்தில் இருந்தாலோ கல்விக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவதனுடைய காரணம் இப்போ இவர் அன்னதானம் செய்தார் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தது அறிவு தானம் அறிவு தானத்தை விட லட்சம் மடங்கு சிறந்தது நிதானம் நிதானத்தை விட கோடி மடங்கு சிறந்தது சமாதானம் இதில் மனுஷன் ஒரு தானத்தை சேர்த்துக்கணும் எது கிழிஞ்ச துணியாவது இருந்தால் தச்சு ஏழைக்கு கொடுக்கணும் அதையும் போட்டு பிளாஸ்டிக் வாளி வாங்கிடுறது அது நமக்கு வந்து ரொம்ப பழக்கமான ஒன்று அது ஒரு ஆறு மாதம் வரும் அதுவும் வெயிலில் போட்டால் மூணு மாதத்துலேயே ஆமாம் போயிடும் ஆனால் அதனால் நமக்கு பிடிக்கிது இப்போ அவர் அன்னதானம் செய்தார் அப்படி செய்து கொண்டே இருக்கிறவருக்கு என்னன்னு தோணுதுன்னா ஒரு நாள் பழனி ஆண்டவனுக்கு நம்மெல்லாம் காவடி எடுத்தா என்ன அப்படின்னு தோணுச்சு இந்த காவடி எடுத்துட்டு போகிறார் குமரப்பர் அப்படி காவடி எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அந்த காலத்தில் நாய்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் நிறைய வசதி வாய்ப்புகள் படைச்சவங்க அவருடைய மனைவிக்கு தீராத வைத்து வலி தாங்க முடியாத வைத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் வந்து எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டார் எல்லா வைத்தியரையும் கூட்டிகிட்டு வந்து பண்ணி பார்த்தார் ஆனால் த அப்போ தான் வந்து பழனி ஆண்டவரை முருகரே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் முருகப்பெருமானே நினச்சி அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாரான் முருகப்பெருமானு சொல்கிறாராம் குமரப்பன்னு ஒருத்தன் காவடி எடுத்துட்டு வருவான் அங்கே உனக்கு வந்து என்ன தீரும் உன் மனைவியினுடைய வைத்து வலி தீரம்னு இவர் முருகனையே நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே சாஞ்சிருக்கார் முருகப்பெருமான் கணவலை வந்து சொல்றார் குமரப்பன்னு ஒருத்தன் வந்து காவடி எடுத்துட்டு வரான் பழனிக்கு வந்துக்கிட்டு இருக்கான் நீ இந்த வழியா தான் போக போறான் அவன் காலில் போய் நீ விழுந்து அழு அவன் உனக்கு வழி சொல்லுவான் இவரும் பார்த்தார் யார் காவடி வரும் காவடி வரும் காத்தால் மூணு இருந்து தெருவெல்லாம் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஆமாம் எல்லாம் கோலம் போட்டுட்டு யாராவது காவடி வருவாங்களா வரு ஏன்னா இவர் அவரை பார்த்தது கிடையாது அவர் இவரை பார்த்தது கிடையாது இவர் யாரோ அவர் யாரோ இவர் ஒரு ஊர் அவர் ஒரு ஊர் இப்போ நடந்தவர் வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா விடியற் காலை அஞ்சரை மணி அப்படியே நான்கு முப்பது தான் அஞ்சரை மணிக்குள்ளே அவர் நடந்து வந்துருக்கார் இன்றைக்கி முதல்ல இவர் தான் காவடி எடுத்துகிட்டு வரார் அப்போ இவர் தான் முருகப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரப்பனாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவர் அப்படியே வருகிற பொழுது ஐயா நீங்கள் குமரப்பன் தானே ஆமாம் ஐயா எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றணும்னு காலில் விழுந்து கண்ணீர்னால நினைக்கிறார் நான் காப்பாற்றணுமா என்னையா காப்பாற்றணும் இல்லைங்க நீங்கள் தாங்க காப்பாற்றணும் இவருக்கு ஒன்றும் புரியல நீங்கள் தான் காப்பாற்றணா என்னையா நான் என்ன மருத்துவரா இல்லை நான் டாக்டரை நான் போய் என்னையா காப்பாத்தம நானும் பயணிக்கு பயணமாக எட்டு நாள் கால் ரெண்டும் வீங்கி போய்குது எங்கேயாவது இறக்கி அண்ணா அந்த கூட வர மாமா மச்சாலெல்லாம் இன்னும் பின்னாடியே வரான் அவனுங்க அதாவது காவடியில் சில வழிமுறைகள் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை எங்கன்னா இறக்கி வைக்கிறாங்க எங்கன்னா பண்ணுறான் இந்த காவடி நடந்து தூக்கி கொண்டு போகிற பொழுது கடுமையான விரதம் ஒருவேளை சாப்பாடுன்னு வாங்க அந்த காலத்துல எல்லாம் காவடி தூக்கணும்னா ஒருவேளை சாப்பாடு அப்படியும் இல்லைன்னா பால் பழம் இளநீர் அந்த மாதிரி சாப்பிட்டு உன்னா இருந்து எட்டு நாள் போவாங்க வந்து வண்டி கிடையாது வாகனம் கிடையாது ரயில் கிடையாது அதெல்லாம் எதுவுமே நடந்துதான் நடந்து தான் அதிகமாக அறுபடை வீட்டுக்குமே நடைபயணம் தான் அதிகம் இப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது கால் அவருக்கு ஏற்கனவே வீங்க இவர் காலில் விழுந்து அடறார் நம்ம எங்கேயாவது இறக்க வைக்கணும்னு அவருக்கு தோணுது ஆனால் அதையும் முடியல அதை தாண்டி வலியும் தாண்டி இப்போ இவர் விழுந்து அடுத ஐயா நான் ஒன்றும் டாக்டர் இல்லைங்க நீங்கள் நானும் பழனிக்கு காவடி நானும் உங்களை மாதிரி ஒரு பரதேசி நான் ஏதோ காவடி எடுத்துக்கிட்டு முருகப்பெருமான் பழனிக்கு போயின்னு இருக்கேன் எங்கிட்ட போய் என்னங்க இருக்கு இல்லை இரவு கனவுல வந்து முருகப்பெருமான் பழனி ஆண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் காலையில் ஒருத்தன் வருவான் என் பக்தன் குமரப்பன் ஒருத்தன் வருவான் அவன் காலில் விடு உன் மனைவியினுடைய வைத்து வரி தீர்ந்து போய்டுன்னு சொன்னார் இவருக்கு ஒன்றும் புரியல என்ன செய்யறதுன்னு தெரியல கையில் எதுவும் இல்லை இருக்கிறது காவடி தட்டில் விபூதி தான் இருக்குது இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றிக்கிட்டே வருவான் இல்லையா அங்கங்கே அங்கே அங்கங்கே ஏற்றிக்கிட்டு வெற்றி முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டே வருவோம் இல்லையா அதை தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை அதனால் இவர் பார்த்தார் இந்த விபூதியை தண்ணியில் கரைச்சி உன் மனைவிக்கு கொடு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த தீராத வயிற்று வலி தீந்துரும்னு இவர் சொல்லிட்டார் சொல்லிவிட்டு இவர் போயிட்டார் எங்கே அந்த விபூதியை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் போனதற்கு பிறகு மூணு நாளாக அந்த விபூதியை தண்ணியில் கரைச்சி கரைச்சி கொடுத்தார் மூணே நாளா அந்த வைத்தவலி அந்த அம்மாவுக்கு எப்படி போச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு மனைவி நாய்க்கர் இடத்துல சொல்றாங்க சுவாமி யார அவர் எங்கிறாருன்னு பாருங்க அந்த குமரப்பனை தேடுங்கோ இப்ப பார்த்த உடனே உங்கள் நம்பர் என்ன ஆமாம் வாட்ஸ்அப் ஆமாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்களா இமெயிலில் அனுப்புறீங்களா ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறீங்களா இல்லை மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்களா முதல்ல உங்கள் நம்பர் சொல்லுங்கள் முதல்ல நம்பர் நோட் பண்ணிவிடுவோம் இப்போல்லாம் அப்போல்லாம் அதெல்லாம் இல்லாத காலம் எங்கே போய் தேடுறது எப்படியும் பழனியில் ஏன்னா மூணு நாள் தான் ஆயிருக்குது பழனியில் தானே இருக்கணும் இவர் வந்தார் அங்கே ஐயா நீங்க கொடுத்த விபூதியினாலே என் மனைவி பல வருஷமா துன்பப்பட்டா பல மருந்துகள் கொடுத்தேன் பல முறை நான் அழுது தொழுது இருக்கிறேன் ஏண்டா உயிர் வாழ்கிறேன் எனக்கு எதாவது கொடுத்துடுங்கோ என் மனைவி ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற பொழுது நான் மனைவிக்கு எங்கேயாவது விஷம் கொடுக்க முடியுமா இப்போ இருக்கிற காலமாக இருந்தால் கொடுத்துருப்பாங்க போனால் இன்னொன்று இருக்குது ஆம் பழமொழியே சொல்லுவாங்க மனைவி இறந்த மறுநாளே ஆண்கள் புது மாப்பிள்ளையாம் என்னது மனைவி இறந்த மறுநாளே ஆண்களுக்கு என்னது ஆமாம் புது மாப்பிள்ளை அவர் மறுபடியும் மேடை வாடுவாங்க அப்படி சொல்வாங்க ஒரு பழமொழி அப்போது அப்போ இருக்கக்கூடிய காலம் மனைவி மேலே அவ்வளவு பாசம் அவர் சொன்னார் என் மனைவி சில நேரத்தில் சொல்லுவா தீராத வைத்த ஏங்க ஏதாவது கொடுத்துடுங்க இந்த வழியை ப படுவதை காட்டிலும் வழியை என்னால் தாங்க முடியலன்னே சொல்லியிருக்க ஆனால் இன்னைக்கு சொன்னால் எங்க எனக்கு இப்போ வழியே இல்லைங்க அவர் யாரோ இவரோ அவர்களுக்கு போய் என்ன வேணுமோ கேட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம் வாங்கன்னு மனைவியை அழைத்து கொண்டு வந்தார் அப்போ அவர் கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இவரோ உப்பு விக்கிறவர் என்ன வேணுமோ சொல்லுங்கன்னார் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு ஒன்று வேணா அந்த பழனி ஆண்டவர் இருக்கா அவனுக்கு ரெண்டு இரும்பில் வேலாயுதம் பண்ணி கொடுப்போதும் இன்னைக்கு வரைக்குமோ அந்த பழனியில் அவர் வைத்த வேலாயுதம் இருக்கான் நானூற்றி இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக வைத்த வேலாயுதம் இன்னைக்கும் அங்கே இருக்கான் அப்போ வெறும் என்ன கொடுத்தார் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி விபூதி தான் கொடுத்தார் வேற ஒன்றும் பெருசாக கொடுக்கல அப்போது அவ்வளவு சிறப்பு எது பழனி ஆண்டவர் அதே போல் இரண்டியன் கோயில் குட்டையன் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டியார் அவர் வந்து ஆயக்குடியில் ஜமீன்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குட்டையன் செட்டியார் வந்து காவடி எடுத்துகிட்டு போனார் அன்னைக்கு ஆயக்கூடிய ஜமீன்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் அவருடைய மனைவிக்கு தீராத வியாதி அப்ப அவருடைய கனவுல போயும் முருகப்பெருமான் சொல்லி ஒருவன் குட்டையன் என்று சொல்லக்கூடிய செட்டியார் காவடி எடுத்து கொண்டு வருவார் அவனிடத்தில் போ உன் நோய் தீரும் என்று சொல்லியிருக்கார் இதை கேட்ட அடுத்த வினாடியே அவர் வந்து என்ன பண்ணார் ஐயா நீங்க தானே அவர் ஆமா என் மனைவி தீராத நோயினால் அவஸ்தப்படுகிறாள் ஏதாவது வைத்தியம் முருகன் வந்து சொன்னார் அப்படியே இந்த விபூதி அதை தவிர வேறு ஒன்றாங்கல்ல அந்த காலத்தில் கொடுக்கல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திருச்செந்தூர் ராஜகோபுரம் கட்டினதும் விபூதி கொடுத்துதான் கட்டினாங்க கூலி வந்து விபூதி தான் வேற ஒன்றும் கொடுக்கல அதான் அவங்களுக்கு சொன்னேன் எல்லை தாண்டிய உடனே அவரவர் கூலி கையில் கிடைக்கும் அதே மாதிரி விபூதி கொடுத்து கட்டப்பட்டது தான் திருப்பூரூர் முருகப்பெருமானுடைய ஆலயம் குளம் திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் என்ன பண்ணார் எல்லாருக்கிட்டேயும் போய் ஐயா கோயில் கட்ட போகிற இந்த பைத்தியக்காரனுக்கு வேலையே இல்லை இருக்கிற கோயிலையே பூஜை பண்ணுறதுக்கு முடியல இருக்கிற கோயிலே விலக்கேற்ற முடியலை முடியலை இதுவரை ஒரு புதுசாக வேறு கோயில் கட்ட போகிறாராம் குளம் கட்ட போகிறாராம் அப்படின்னு கிண்டல் கேலி செய்தார்கள் ஆனால் அதுக்கும் நடுவில் இறைவா என்னைக்காவது உனக்கு நான் கோயில் கட்டியே தீருவேன் அப்படின்னு மனசில் என்ன பண்ணார் ஒரு இடத்துல அந்த திருப்போரூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய அடியார்கள் அவரை வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அவர் ஒன்றும் எதுவுமே கேட்கலை வரக்கூடிய நோயை இந்தா விபூதி வச்சுக்கோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகலையா இந்த இதை கொண்டு போய் உன் குழந்தைக்கு கொடுக்கும் குழந்தைய ஒரு தினமும் நெத்தியில் குளிச்சுட்டு வச்சுட்டு முருகப்பெருமான் திருநாமத்தை சொல்லு சொல்லு ஐயா உடம்பு சரியில்லை ஜொரம் அடிக்குது இந்தா விபூதி எல்லாவற்றுக்குமே அந்த விபூதியை தவிர முருகநாமத்தை தவிர வேற எதுவும் சொல்லி அவர் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக கட்டப்பட்ட அந்த குளம் இன்னைய வரைக்குமோ வற்றியதாக சரித்திரம் கிடையாது எது திருப்போரூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய குளம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரியது அந்த தல விருட்சம் வன்னிய மரம் தல விருட்சம் வந்து வன்னிய மரம் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போது ஏன்னா இந்த விபூதி கொடுத்தா போயிடுதா விபூதி கொடுத்தா போயிடுதான்னா அந்த காலத்தில் சுத்தமான விபூதி கொடுத்தாங்க பசும் சாணத்தினால் அதுக்குன்னு எடுத்து அதை வந்து தட்டி அதை எரித்து அதை பதப்படுத்தி அதோட சில பொருள்கள் எல்லாம் சேர்த்து அதற்கு பிறகு நமக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இப்பெல்லாம் என்னென்னமோ பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல கருப்பாகுது ஒரு இடத்துல சோப்பாகுது ஒரு இடத்துல புளுவாகுது ஒரு இடத்துல வச்ச உடனே என்ன ஆகுது அலர்ஜி மட்டும் இல்லை நமிக்கிறது மட்டும் இல்லை நெத்தியே புண்ணா போயிடுது உண்மையா இல்லையா அதெல்லாம் உண்டு இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழனி ஆண்டவர் என்ன பண்ணாரு இரண்டியன் கோயில் அந்த குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் செய்கிறார் அப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயக்குடி ஜமீன்தார் போய் கால்ல விடுந்து எப்படியாவது கொடுங்கன்னு பொழுது அந்த விபூதியை தான் கொடுத்தாங்க அவர் கொண்டு போய் கொடுத்தார் அந்த தீராத வியாதி தீர்ந்தது அப்போ அந்த ஜமீன்தார் கேட்டார் அந்த குட்டையன் செட்டியார்கிட்ட ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேணாங்க அந்த முருகனுக்கு ஒரு ரெண்டு வேல் பண்ணி கொடுங்க ஏன் எல்லாரும் வேலே கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க அந்த வேல் என்று சொல்லக்கூடியது ஞானத்தினுடைய வடிவம் என்ன வடிவம் ஞானத்தினுடைய வடிவம் இன்னொன்று அந்த வேலாயுதம் என்று சொல்லக்கூடியதை வணங்குகிற பொழுது தோல்வி என்று சொல்லக்கூடியது நமக்கு வரவே வராது அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது எது வேலாயுதம் அதனால தான் அப்படிப்பட்ட வேலாயுதத்தை அவரும் செய்து கொடுத்தாரா அவர் நட்டது கூட இன்னைய வரைக்குமே எங்கே இருக்கு பழனியினுடைய கோயிலே இருக்கு அதே மாதிரி ஆறுகால் சவுக்கு என்று ஒரு இடம் இருக்குது பழனியில் நாட்டுக்கொட்டை செட்டியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் வைரவன் கோயிலுடைய அரங்காவலர் அவர் தான் வேலப்பன் செட்டியார்ன்னு அவருடைய பெயர் அவர் என்ன பண்ணார்ன்னா அன்னதானத்துக்கு ஒரு மண்டபம் கட்டணுந்து நாட்டுக்கொட்டை செட்டியார்கள் எல்லாரும் செய்து முடிவெடுத்தாங்க இந்த வைரவன் கோயிலுடைய செட்டியார் வேலப்பன் செட்டியார்கிட்ட பொருளும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் கட்டி கொடுத்தணும் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சாங்க இடமும் கொடுத்தாச்சு பொருள் எல்லாம் வந்துருச்சு இப்போ கடைகால் போடுவதற்கு பள்ளம் தொண்ட வேண்டும் அந்த குழி எடுக்கணும் ஒவ்வொரு பூஜை போட்டார் போய் அங்கே போய் கிடப்பாறை போட்டால் கிடப்பாறை மேலே எகுருது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பல நாள் இப்படியே போயிட்டுருக்கு யாராலையும் ஒரு குழி கூட எடுக்க முடியல ஒரு அடி கூட நோண்ட முடியல முருகா அன்னதானம் பண்ணணும்னு பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சி நானும் நாலு நாளா இல்ல ஒரு வாரமா பத்து நாளா நானும் நோண்டி நோண்டி பார்க்கறேன் ஒருடி கூட என்னால் நோண்ட முடியலையே அன்னதானம் பண்ணட்டுமா இல்லை வேண்டாமா ஒருவேளை இந்த பொருள் எல்லாம் இவனே எடுத்துக்கணும் நோண்ட முடியலன்னு பழியை எம்பேரில் போட்டுருவாங்களா ஏன்னா பழி என்பது எப்படினாலும் வரும் என்னையே பத்து நாள் ஆச்சு பத்தாயிரம் கொடுத்துருக்குறோம் இன்னமும் ஒரு கடைகால் கூட எடுக்க காணும் பொருள் வந்து எல்லாருக்கும் சிமெண்ட் மூட்டை கட்டி கட்டி போயிடாது என்ன ஏதாவது வேற மாதிரியா ஆமாம் கேள்வி வருமா இல்லையா ஏன்னா அந்த காலத்தில் வந்து நேர்மைக்கு உண்மைக்கு சத்தியத்திற்கு உயிரியே விட்டுருவாங்க இப்பண்ண ஆள் அனுப்பின எடுக்க முடியலையா என்ன பண்ண சொல்கிறப்போ ஆ எடுக்க முடிஞ்சால் எடுத்துருக்க மாட்டான் அதுக்கு தான் மிஷினுக்கு சொல்லிக்கிறேன் அந்த மிஷின் ரிப்பேர் ஆகுதா வரும் வரும் வந்தா எடுப்போம் எப்படி ஆ வந்தால் எடுப்போம் ஆனால் அன்றைய தினத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தா அதுவும் தெய்வத்தினுடைய காரியத்தினுடைய பொறுப்பு கொடுத்தா அடுத்தவங்க வந்து நம்மை கணக்கோ கேள்வியோ கேட்பதற்குள்ள அந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா உயிரை விட்டுருவாங்க அந்த காலத்தில் அவ்வளவு நேர்மை உண்மை இவர் என்ன பண்ணார் என்ன செய்வதுன்னு தெரியல முருகா அன்னதானது கூடத்தை கட்டி கொடு என்று பொறுப்பை என் கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆனா என்னால ஒரு அடி பள்ளத்தை கூட எடுக்க முடியல நானும் பல நாளா முயற்சி பண்றேன் ஒருவேளை வேலைக்காரங்க சொல்லுவது பொய்யோன்னு நானும் அங்க மண்வெட்டியும் கிடப்பாரியும் போட்டு பார்த்தேன் கிடப்பாரியே உள்ள போக மாட்டேங்குது முருகான இருப்பது நிஜமானால் எப்படியாவது இந்த கடகால் எடுப்பதற்கு வழி விடுவாயாக பிரார்த்தனை பண்ணார் அவர் பாட்டுக்கு ராத்திரியெல்லாம் புலம்பிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கார் ராத்திரி ஒரு மணிக்கு சத்தம் கேக்குது டங்கு 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 டங்குன்னு சத்தம் கேக்குது தான் விழுது இவருக்கு பாதி தூக்கம் எழுந்து போய் பார்க்கணுன்னு தோணுது எழுதுக்கவும் முடியலை விடியர் காத்தாலே எழுந்து குளிச்சி முடிச்சிட்டு சரி எப்படியும் யாராவது ஆள் வந்திருப்பாங்க அந்த ஆளை கூட்டி போய் இன்னைக்காவது முயற்சி பண்ணுவோம் முருகா பழனியாண்டவா நீ தான் வழிவிடணும்னு பழனியை கும்பிட்டு நேராக வந்து பார்த்தா அங்கே எடுக்கக்கூடிய பள்ளம் இரவோடு இரவாக செந்திலாண்டவனே வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் இன்னைக்கும் அந்த இரண்யன் கோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு கால் சவுக்குன்னு ஒரு இடம் இன்னைக்கும் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியவரே நேரடியாக வந்திருந்து அந்த கடகால் எடுத்து கொடுத்து அதற்கு பிறகு அந்த கடகால் போட்டு தூண் போட்டு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செட்டியார்கள் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த அன்னதான மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாங்க இன்னை அன்னைக்கு ஏற்றின அந்த மண்டபம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு அழிவில்லாம இருக்கு அசையாம இருக்குதான் கடகால் போட்டது யாரு பழனி ஆண்டவர் கடகால் போட்டது பழனியாண்டவர் அப்போ நான் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கும் அதனால நாம என்ன பண்ணனும் முடிஞ்ச வரைக்குமோ என்ன பண்ணலாம் ஒரு முறையாவது பழனி ஆண்டவர் முன்பு கிருபானந்த வாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட ஒரு கதை சொன்னேன் இல்லையா என்ன சொன்னேன் விவிசி முருகேச முதலியார் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை இப்போவும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா என்ன சொல்வாங்க ஆமா என்ன பாவம் ஆ என்ன பாவம் செய்தாங்களோ ஒரு வரி வந்துடுதா ஒரு வருஷம்தான் சும்மா இருப்பாங்க ஆமாம் ஒரே ஒரு வருஷம்தான் ஏன்னா ஒன்றும் இல்லையா ஆமாம் சும்மா தாங்கிறியா அந்த பொண்ணை பார்த்து கேட்குறது அதுக்குன்னு என்ன ஒரு கல்லை தூக்கியா வயிற்றில் கட்டிகிட்டு போக முடியும் ஆ சும்மா தான் இருக்கிறியா அதாவது என்னென்னு கேட்டேன் இந்த வேலைக்கு போகலன்னா நான் சும்மா தான் இருக்கிறியா ஏயா என்னமோ அவங்க சோறு போடுற மாதிரி இருக்குது இருக்கு இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்போ வந்து சாது சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது எங்க சாது சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவருடைய அவருடைய மடத்திலிருந்தும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய மடத்திலிருந்தும் தான் ஒவ்வொரு கை என்ன வரும் எழச்சி வரும் சந்தனம் அந்த சந்தனம் தான் கடைசியாக எங்க போடுவார் இந்த மார்பகத்தில் இந்த இடத்துல மாரில் பழனியாண்டவன் மார்பில் வச்சுட்டு அந்த கௌபீனம் என்று சொல்லக்கூடிய ஆண்டி ஆடையை மட்டும் கட்டிட்டு கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு வந்துருவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சாது சுவாமிகள் இடத்துல போய் இவர் அழுது தொழுதுகிறார் பாதத்தில் விழுந்து ஏண்டாப்பா அழற அப்படின்னார் ஏன் அழற அப்படின்னு கேட்குறாரு கல்யாணம் ஆகிடுச்சி பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க இவ்வளோ வசதி வாய்ப்புகள் ஏன்னா இந்த வசதி வாய்ப்புகள் இருந்து தெருவில் நடந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காது படம் பேசுவாங்க பாருங்கள் சில பேர் என்ன கர்மம் பண்ணானோ ஆமாம் சொத்து நல்ல வழியில் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமாம் எந்த வழியில் வந்துச்சோ தெரில அதுதான் கடவுள் அனுபவிக்க விடல பத்தியா ஆமா வெள்ளாள மகாராஜாவை பேசாத பேச்சா யோசி பாருங்க அவரையே பேசாத பேச்ச திருவண்ணாமலை தளத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கோபுர வாசலை கட்டி கொடுத்த அருணகிரி பெருமான் அதன் மேலே ஏறி விழுந்து கீழே உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த அப்பேற்பட்ட கோபுரத்தை கட்டிய வெள்ளாள மகாராஜாவையே பேசிய உலகம் குறிப்பிட்ட இப்போ இருக்கக்கூடியவங்கள பேசாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாரையும் பேசுவாங்க பேசுகிற தானே அந்த எலும்பு இல்லாத நாக்கை அதுக்கு தானே இறைவன் படைத்திருக்கின்றார் இல்லையா இப்போ இவர் பார்த்தார் அப்போது அந்த சாது சுவாமிகள் சொன்னாரா இப்போ என்ன நினைக்கிற நீ உனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அவ்வளவுதானே ஆமாம் சரி அவன் குளிர்வது போல ஏதாவது செய் ஐயா நீங்களே சொல்லுங்களேன் என்ன செய்யணும் பால் அபிஷேகம் பண்ண போ என்ன பண்ணு அபிஷேகம் ஆனா அவன் குளிரணும் அப்படி பாலபிஷேகம் செய்யும் நினைக்கிறீங்க ஒரு அண்டா பால் ஒரு குண்டா பால் ஒரு கொப்பரை பால் திண்டுக்கல் பழனி திருச்செங்கோடு கோயம்புத்தூர் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு முப்பது கிராமத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு கூட அன்னைக்கு காப்பிக்கு பால் கிடையாது இதை நான் நான் சொல்லலைங்க கிட்டத்தட்ட என்ன ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது சரி எல்லாம் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது முருகேச முதலியார் உத்தரவு அத்தனை பசும் பாலும் அத்தனை இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டோர்ல இருக்க எங்க இருந்தாலும் சரி பால் மொத்தம் இங்க வரணும் உத்தரவு போட்டாச்சு அன்றைய தினம் ஆரம்பிச்சார் என்ன பண்ணார் நீங்க நினைக்கிற மாதிரி காத்தால ஆரம்பிச்ச பால் அபிஷேகம் பழனி மலை பழனி முழுவதும் வழிந்து ஆறு மாதிரி ஆமாம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ குளிர வைக்கிறதுன்னா சும்மா அப்படி ஒரு சொம்பை ஊற்றிட்டு குளிரை வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அவர் பார்த்தார் சாதி சாமி சொன்னார் அவன் குளிர்வது போல செய் அப்படின்னார் இவர் பார்த்தார் என்ன ஒரு கொப்பரை பால் ஊற்றினா போதும்னு நினைக்கிற பழனிய பால் அபிஷேகம் பண்ணு இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்தில் இருந்து அவ்வளவு பாலையும் கொண்டு வந்து ஊற்றுனாங்க எவ்வளவு ஊத்துனாங்கன்னு யாருக்கும் தெரியாது பழனி ஆண்டவர் அப்படியே பாலபிஷேகத்திலேயே நனைஞ்சாரா அன்னைக்கு முழுக்க 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 அப்படியே நனைந்த உடனே அவருக்கு ஆண் குழந்த பிறந்தது ஆண் குழந்த பிறந்தது அடுத்து ஒரே வருஷத்துக்குள்ள மறுபடியும் இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது நமக்கெல்லாம் ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம் உண்டா இல்லையா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இப்பயும் கொடுக்குறாங்களா இல்லையா ஆ சாதாரண தேனில் இறந்து அழிக்கிற லப்பர் வரைக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசமாக இருக்குதா இல்லையா நீங்களே இதுக்கு இது வந்து இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் ஆமாம் ஒன்று வாங்கினா ஒன்று அவராக கொடுத்தார் ஒன்று திருவருளால் பிறந்தது இரண்டு ஆண் குழந்தை அந்த முருகேச முதலியாருக்கு பிறந்தது அவர்தான் அவர் உயிர் நீர்க்கிற வரைக்குமோ அவர்தான் அரங்காவலர் குழு தலைவராக இருந்தார் பழனியானவர்கள் பல அன்னதானத்திலிருந்து பல சேவை என்று சொல்லக்கூடியதை செய்து முருகனுடைய திருவடியை சேர்ந்திருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு அதி அற்புதமான பல திருவிளையாடல்கள் நடந்ததாக அவருடைய வரலாற்று குறிப்பில் சொல்லப்படுகிறது அப்போ அந்த பழனி ஆண்டவனுடைய பெருமையை என்னன்னு சொல்றது யோசிச்சு பாருங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் யார் அவர் பழனி ஆண்டவர் அப்போ நாமும் எத்தனை முறை வணங்கணும் எவ்வளவு நேரம் வணங்கணும் இதையெல்லாம் யாருன்னு கையில் இருக்கு அது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு பாம்பன் சுவாமிகள் நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாரு ஓம் சண்முக பதையே நமோ நம குமார குமாரசவம் கொடுத்தாரா இல்லையா அவர் கொடுத்த அந்த பாம்பன் சுவாமிகள் அவர் என்ன பண்ணார்னா இங்கிருந்து போகிறார் திண்டுக்கல்லு போனவர் நல்ல இறைவனுடைய தரிசனம் கிடைக்கணும்னு பழனியை போய் பார்க்கணும்னு நினைக்கிறார் அங்கமுத்து பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க நான் நாளைக்கு பழனிக்கு போலான் இருக்கேன் அப்படியா ஆமாம் அவன் கூப்பிட்டானா உண்மையாகவே பழனிக்கு போகணும்னா அவன் கூப்பிட்டாதான் போக முடியுமா இல்லைன்னா போக முடியாதான் இந்த பழனி ஆண்டவர் மட்டும் அப்படி அவரை பார்க்கணும்னு இருந்து கொடுப்பனை இருந்தால் மட்டும் நமக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் பழனிக்கே போனாலும் சில நேரத்தில் நம்மளால் ஆண்டவனால பார்க்க முடியாது ஏன்னா அவன் அருளாலே அவன் வணங்கி இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது இப்போ அவரை ஆமாண்டார் யார்கிட்டே இந்த அங்கமுத்து கிட்ட சொல்லிட்டார் ஆமாம் பழனி ஆண்டவர் என்னை கூப்பிட்டார்ன்ட்டார் இவர் நாளைக்கு காலையில் பழனிக்கு போக போகிறார் இப்போ பூஜை பண்ணுறார் எங்கே காலையில் சாயங்காலம் எப்போவுமே என்ன பண்ணுவார் பூஜை பண்ணுவார் இப்போ பூஜை பண்ணி கொண்டிருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அகோர ஒரு உருவம் வருது கோரமான உருவம் அந்த உருவம் சொல்லுது நான் உன்னை கூப்பிட்டேனா ஆமாம் பழனிக்கு போறேன்னு சொன்னேன் சரி அந்த அங்கமத்து பிள்ளை கேட்டானே உன்னை என்ன கேட்டான் அவன் பழனி ஆண்டவன் உனக்கு உத்தரவு கொடுத்தாரா ஒரு வார்த்தை கேட்டார்ல நீ என்ன சொன்ன என்கிட்ட கேட்ட நான் வர்ணமான கேட்டேன் இல்லை நான் உனக்கு உத்தரவு கொடுத்த ஆமான்னு நீ எப்படி போய் சொல்லலாம் சரிங்க சொன்னது தப்பு தாங்க நான் கூப்பிட்ற வரைக்கும் இனிமேல் நீ வரக்கூடாது கடைசி வரைக்கும் என்ன பண்ணல பழனி ஆண்டவர் எல்லா இடத்துலேயும் தரிசனம் செய்தார் ஆனால் எந்த உத்தரவு கிடைக்கல ஒரே ஒரு பொய் சொன்னதனுடைய காரணத்திற்காக பாம்பன் சுவாமிகளுக்கு என்ன கிடைக்கல பழனி ஆண்டவனுடைய தரிசனம் கடைசி வரைக்குமோ ஆறு 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 ஆறுன்னு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடி அருளி கொடுத்த பாம்பன் சுவாமிகளுக்கு என்ன கிடைக்கல பழனி ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கல ஒருவேளை இந்த கலியுகத்தில் நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவராக இருந்தால் பழனியாண்டவன ஈஸியாக தரிசனம் வந்துட்டு வந்துடலாம் ஈஸியாக தரிசனம் செய்துவிட்டு வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய ஒரு பெருமான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கெல்லாம் எப்போ நேரம் கிடைக்கதோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்குமோ என பழனி புராணத்தை தொட்டுக்கிட்டே போனோன்னா இன்னும் நிறைய இருக்குது நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார் இப்போ சமீபத்தில் தான் என்ன நடந்தது கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கும்பாபிஷேகம் முடிந்துவிட்டு நாம் எல்லாம் போய் இறைவனை தரிசனம் செய்கிற பொழுது புது திருவருள் புதுமையான திருவருள் புதிய திருவருள் இதெல்லாம் நமக்கு கிடைப்பதோடு அருள் என்று சொல்லக்கூடியது மட்டும் இல்லாமல் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பது மட்டும் இல்லாமல் அந்த பழனியாண்டவனை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய அடியார்களுக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய முக்தி என்கின்ற கடல் எதது முக்தி கடல் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறவி பெருங்கடலை நீந்துவார் அப்படின்னு சொல்லக்கூடியதை அந்த பழனியாண்டவன் தருவார் அதனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா பழனி ஆண்டவனை போய் ஒரு முறையாவது வாழ்க்கையில போய் தரிசனம் செய்யுங்க அது ஆண்டி கோலமாக இருக்கலாம் அரச கோலமாக இருக்கலாம் நீங்க எந்த கோலத்தில் இறைவனை தரிசனம் செய்தாலும் நீங்க நடைபயணமாக போனாலும் சரி இல்ல படியேறி போய் முருகனை தரிசனம் பண்ணாலும் சரி இல்ல அங்க விட்டுருக்க கூடிய என்ன விட்டுக்கிறாங்க ரோப் கார் அதுல போய் தரிசனம் பண்ணாலும் சரி எப்படியோ ஒன்று தரிசனம் செய்தால் கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் உட்கார சொல்லியிருக்கேன் ஆ ஒரு முகூர்த்த நேரம் அங்கே உட்காரணும் அந்த மலைமேல ஒரு முகூர்த்த நேரம் உட்காரணும் அப்படி ஒரு முகூர்த்த நேரம் என்ன இவ்வளவு செலவு பண்ணிட்டு போய் ஆ ஒரு முகூர்த்த நேரமாவது அங்கே உட்கார்ந்து அந்த பழனியாண்டவர் உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய திருவருளை கொஞ்ச நேரம் ரம்யமா உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து அரிய ஒரு பிறவியை கொடுத்து எனக்கு காண்பதற்கு நாலாயிரம் கண் கொடுக்கலனாலும் ரெண்டு கண்ணாவது கொடுத்திருக்கிறிய பிரம்மான்னு சொல்லி அந்த பிரம்மாவுக்கு ஒரு நன்றியை சொல்லி அவங்கள பெத்த யாரு முருகப்பெருமானை பழனி பழனியாண்டவரை கொண்டு வந்து அந்த இடத்துல யார் வச்சது சிவபெருமான சக்தி மலையாகவும் சிவமடையாகவும் தாங்கி ஆண்டவனை நின்று கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தாய் ஒரு நன்றியை சொல்லி அவங்க அண்ணா என்று சொல்லக்கூடிய யாருக்கு விநாயகருக்கு ஒரு நன்றியை சொல்லி நவபாசானத்தினால் பாசானத்தினால் முருகனை இந்த உலகிற்கு ஆயிரத்தி அதாவது ஐயாயிரத்தி இருநூறு வருஷத்திற்கு முன்னாடி ஒன்பது ஆண்டுகள் துன்பப்பட்டு தூக்கம் இல்லாமல் பல முறை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த செந்திலா அந்த பழனி ஆண்டவனை நமக்கு செய்து கொடுத்த அந்த போகரையும் ஒரு நிமிஷம் நினச்சி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு வந்தோம்னா தீராத நோய் தீரும் தீராத பகை தீரும் தீராத கடன் தீரும் நமக்கு என்னென்ன குறை இருக்கோ அத்தனை குறையும் நிவர்த்தி அடைவது என்பது தின்னம் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது போய் அந்த இறைவனை தரிசனம் செய்துட்டு வாங்க நாளைய தினத்தில் நான்காவது படை வீடு சுவாமி பிரணவத்திற்கு பொருள் சொன்ன தகப்பன் சுவாமி என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை தரிசனத்தை நாளைய தினத்தில் காண்போம் பழனியாண்டவன் கிட்ட எல்லோரும் இன்று விடைபற்றோங்க போகருக்கு ஒரு நன்றியை சொல்லி பழனி ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லி அதே மாதிரி விவிசி முருகதேச முதலியார் ஏன்னா நம்மளால் அந்த அளவுக்கு பால் ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதே பெரிய விஷயம் அதுவும் உண்மையான பசும்பால் கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம் இப்போல்லாம் பாக்கெட் பால் தானே எங்கே பசும்பால் கிடைக்கிது இல்லையா அதனால் அதை அந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை எல்லாம் நமக்கு பண்ண முடியலைனாலும் அந்த பண்ண அவருடைய நினைவை நான் நினைச்சுமே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் பழனி அப்படின்னு அவர் பேர் சொன்னாலேயே பழனி ஆண்டவருடைய திருவருள் கிடைக்குமா பழனின்னு பேர் சொன்னாலேயே பழனி ஆண்டவனுடைய என்ன கிடைக்கும் திருவருள் கிடைக்குமா அதனால வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் மாவது என்ன சொல்றீங்க எல்லாரும் பழனி 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 அப்படின் இறை நாமத்தை சொல்லுங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாளைய தினத்தில் சுவாமிமலை தரிசனம் என்று சொல்லக்கூடியதை நாளைய தினத்தில் தரிசிக்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பழனியாண்டவன் எல்லா நலங்களும் வளங்களும் தந்திர வேண்டும் என்று வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு நாளை சுவாமிமலையில் தரிசிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே சிவனேற்றின் போற்றி வெற்றிவேல் ஆண்டவருக்கு அரோகரா சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க